அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் நம்முடைய இந்த குரல் வகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த கிழமையில் ஊரோரால் உற்றப்பின் உள்காமை இவ்விரண்டின் ஆர் என்பர் ஆய்ந்தவர்கோள் எனும் குறளுக்கான விளக்கத்தை ஓரளவு கண்டோம். இன்றைய வகுப்பிலும் அந்த குறளினுடைய தொடர்ச்சியினை நான் சிறிது விளக்கி அடுத்த குறளுக்கும் நான் செல்ல நினைக்கின்றேன். அதற்கு முன்பதாக நான் இங்கு வகுப்புக்கு வருகின்ற வேளையிலே என்னை நோக்கி சில வினாக்களை நம்முடைய தம்பி காமராசன் அவர்கள் தொடுத்தார்கள். ஏறக்குறைய இந்த குரல் விளக்கத்தோடு அதனையும் சேர்த்து நான் உங்களுக்கு விளக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். நான் கடந்த கிழமையில் விளக்குகின்ற பொழுது இந்த குரலுக்கான விளக்கத்தை நான் விளங்குகின்ற பொழுது இந்த ஊறு என்பதற்கான சொல்லின் பொருளையும் நான் விளக்கினேன். வல்லுவபெருமான் இந்த இடத்திலே ஊறு என்பதற்கு ஊறு என்ற சொல்லினுடைய பொருளை இந்த இடத்திலே அது ஒரு கேடு என்ற ஒரு அடிப்படையில் சொல்லுகின்றார். இதே ஊறு என்ற சொல்லை இன்னொரு இடத்திலே அவர் சொல்லுகிற பொழுது இது ஒரு உணர்வாகவும் பார்க்கின்றார், உணர்த்தப்படுகின்ற ஒரு உணர்வாகவும் அது பார்க்கின்றார். நான் அந்த இடத்தில் அந்த திருக்குறள் வருகின்ற பொழுது அதை விளக்குகின்ற பொழுது அதை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக நான் விளக்குவேன். இங்கே உறுத்துதல் என்ற பொருளில் உறுத்துதல் என்பது அது துன்பத்தை தருகின்ற ஒன்றாக அது ஆகின்ற பொழுது துன்பம் என்பது உங்களுக்கு உறுத்தும், அதாவது துன்புறுத்துதல் இன்பமும் உறுத்தும், இன்புறுத்துதல் என்றும் சொல்லுவாங்க. மனத்திற்கு துன்பத்தை தருவது அல்லது உடலுக்கு துன்பத்தை தருவது, உடல் நோவு, இவையெல்லாம் ஊறு என்று சொல்லப்பெறும் என்று நான் கடந்த இரு கிழமைகளும் நான் இதை பற்றி நான் விளக்கினேன். இதனுடைய வேர்ச்சொல் எடுத்து ஆய்வு செய்து பார்த்தனால் உள் என்ற வேர்ச்சொல் தான் வரும். இதற்கும் ஊறு என்பதற்கும் உள் என்ற வேர்ச்சொல் தான், உள் உர் ஊர் ஊர் ஒட்டி உறைதல் பதிதல் என்ற பொருளாக நான் விளக்கிட்டேன், ஏற்கனவே விளக்கிட்டேன். அது அந்த அடிப்படையில் உறுதல் என்ற அந்த சொல் விளக்கத்தையும் காட்டி உரு ஊறு ஊறு ஊறுதல் உறுத்துதல் என்ற பொருளை நான் உங்களுக்கு காட்டினேன். எனவே ஊறு என்பது ஒரு உங்களுக்கு ஊசி போல குத்துதல் என்பது ஒரு ஊறு, அது உங்களுக்கு துன்பத்தை தரும், அதனால் உங்களுக்கு நோவு உருவாகும், அதனால் உங்களுக்கு கேடு உருவாகும். எனவே கேட்டுக்கும் அந்த சொல் பொருளாகி வந்தது. ஊறு என்பது கேட்டுக்கும் பொருளாகி வந்தது ஊறு. எனவே ஊறு உருவுதல் வேண்டும். இந்த குறளுக்கான விளக்கத்தை நான் கடந்த கிழமை சொல்லுதல் பொழுது ஒரு வினைப்பாடு என்பது பல்வேறு வகையாக ஒரு மாந்தனுக்கு அமையும். எந்தெந்த வகையில் மாந்தன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற மாந்தன், இந்த உலகத்திலே ஒரு தனி மாந்தன் என்ற அடிப்படையில் அவனை பார்க்கின்றோம். தனி மாந்தனாக தனி மாந்தன் என்ற அடிப்படையும் அந்த மாந்தனை பார்க்கின்றோம். ஆனால் தனி மாந்தன் மட்டுமே இந்த உலகத்தில் வாழவில்லை, தனி மாந்தன் அவன் இன்னொரு மாந்தனையும் சார்ந்து இருக்கின்றான். மாந்தன் வாழ்கிற வாழ்வு சார்பு வாழ்வு தான். மாந்தன் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் சார்பு தன்மையில் தான் வாழ்கின்றன. இந்த உலக இயற்கையை சார்ந்து வாழுதல் வேண்டும், இன்னொரு உயிரை சார்ந்து வாழுதல் வேண்டும். அது தன்னுடைய நீடு நிலவலுக்கு, தன்னுடைய தற்காப்புக்கு, தன்னுடைய வாழ்க்கை போராட்டத்திற்கு, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், இந்த உலகத்திலே உயிர்கள் வாழ்வது ஒரு போராட்டம் என்று நான் கடந்த கிழமை நான் குறிப்பிட்டேன். தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக போராடி ஆக வேண்டியிருக்கிறது. தன்னை எந்த வகையெல்லாம் தற்காத்துக் கொள்கிறது? தன்னுடைய இனத்தை தற்காத்துக் கொள்கிறது. ஒன்று, இனப்பெருக்கத்திற்காக அது போராடுகின்றது, உணவுக்காக போராடுகின்றது, இடத்துக்காக போராடுகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே ஒரு உயிரி தனக்குள்ளாகவே போராடி கொண்டிருக்கிறது, இன்னொரு உயிரோடு போராடி கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை சூழலில் இந்த வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமாக அமைகின்றது. போராட்டத்திற்குள்ளே அது நீடு நிலவுதல் வேண்டும், நினைத்து வாழ்தல் வேண்டும். மாந்தனும் அவன் படித்தான் இல்லைங்களா. எனவே தனி மாந்தன் என்பவன் மட்டும் இந்த உலகத்திலே வாழவில்லை, ஆனால் தனி மாந்தனோடு சேர்ந்து தான் பல்வேறு தனி மாந்தர்கள் அவர்கள் ஒருங்கிணைந்து தான் ஒரு குடியாக உருவாகிறார்கள் இல்லைங்களா. தனி மாந்தன் சேர்ந்தது தான் குடும்பம் இல்லைங்களா. தனி மாந்தன் சேர்ந்தது குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்திற்குள் யாராக இருப்பாங்க? அப்பா அம்மா பிள்ளைகள் இருப்பாங்க. அதற்கு அப்பால் இது கூட்டு குடும்பமோ தனி குடும்பமோ பெருங்குடும்பம் எல்லாம் பின்னால் விரிகின்ற ஒன்று. இப்படி பெருங்குடும்பங்கள் ஒரு இடத்தில் பல்வேறு குடும்பங்கள் வாழ்கின்ற பொழுது அதை நாம் என்னென்னு சொல்லுவோம்? குடி என்று சொல்வோம். இந்த குடும்பங்கள் பல்வேறு குடும்பங்கள்
ஊரில் வாழ்கின்றன, அவற்றை குடி என்று சொல்வோம். இந்த குடிகளெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குமுகாயமாக உருவெடுக்கின்றது. குமுகாயம், குமுகாயங்கள், குமுகாயங்கள் பல்வேறு தரப்பினர் இருக்கிறாங்க. அதாவது உறவினராக சேர்ந்து வாழ்கின்றவர்கள் குமுகாயங்கள் கூட சொல்லிடுறாங்க. அல்லது அந்த மாந்தனுக்குள்ளேயே ஏற்படுகின்ற அந்த படிமுறை மாற்றத்தால், எடுத்துக்காட்டாக சிறுவர், இளைஞர், பெண்கள், ஆண்கள், இவற்றை கூட ஒட்டுமொத்தமாக குமுகாயங்கள் சொல்லிடுறாங்க. ஆண்கள் குமுகாயம், பெண்கள் குமுகாயம், சிறுவர் குமுகாயம் என்று சொல்லிவிடுகிறார்கள். எனவே குமுகாயம் என்ற சொல் இந்த இடத்தில் ஒரு பொதுவாக ஆகிவிடுகின்றது. குமுகுதல் என்றால் கூடுதல் என்ற பொருளை காட்டும். இதை நான் ஏற்கனவே வேர்ச்சொல் விளக்கத்தை நான் காட்டிட்டேன் குமுகாயம் என்பதற்கு. இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு சொல்லாகவும் ஒரு காலத்தில் ஆகியிருந்தது. இந்த சொல்லை அதிகமாக வெளிப்படுத்தியவர் மொழிஞாருஞா தேவனைய பாவாணர் அவர்கள். குமுகாயம் என்ற சொல்ல இந்த சொல்லை பாவாணர் வெளிப்படுத்திய பிறகு எம்போன்றெல்லாம் அந்த காலத்தில் ஏற்கனவே 1980களில் நான் மாணவராக இருந்த பொழுது பள்ளிக்கூடங்களில் இந்த சொற்கள்லாம் பயன்படுத்துகிற ஒரு வேலையில் எனக்கு இப்போ பயிற்றுவித்த ஆசிரியர்கள் எதிர்க்க தொடங்கினார்கள். இடைநிலை பள்ளியில் என்ன விளங்காத சொல்லை நீ பயன்படுத்துகிறாய், புரியாத சொல்லை புகுத்துகிறாய், புரியாத சொல்லை புகுத்துகிறாய் என்று கூறுவார்கள். திணித்தல் என்ற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார்கள். எங்கே எதற்கு திணித்தல்னு சொல்கிறான், தமிழ் மொழியில் தமிழ் சொல்லையே பயன்படுத்த திணிக்கிறதுன்றான். தமிழ் மொழிக்குள்ள தமிழ் சொல்லையே பயன்படுத்துவதை புகுத்துதல்னு சொல்கிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு அறியாமை பாருங்க. இப்போ தண்ணியில் தண்ணி கலக்கிறது புகுத்துறதா, அரிசியில் அரிசி கலக்கிறது புகுத்துறதா, எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு தன்மைதாக இருக்கிற தங்கத்தோடு தங்கம் சேர்ப்பது புகுத்துவதா இல்லைங்களா? இப்போ தமிழ் மொழிக்குள்ள தமிழ் சொற்களை பயன்படுத்துவது புகுத்துவதாகுமா? ஆகாது. அந்த மொழிக்கு பொருந்தாத அதற்கு ஆகாத ஒன்றை நீங்கள் இடையில் செருகுகின்ற பொழுது அது செருகுதல் பார்த்தியா. ஆள் தெரியாமல் சந்தடி தெரியாமல் செருகிட்டு போயிட்டான் பார்த்தியா அப்படின்வாங்க. புகுத்திட்டு போயிட்டான் பார்த்தியா, திணிச்சிட்டு போயிட்டான் பார்த்தியான்னு வாங்க. இது என்ன பொருள்? அதற்கு பொருந்தாத ஒன்றை நீங்கள் செய்கிற பொழுது அது புகுத்துதலாகும், அதற்கு மாறான ஒன்றை நீங்கள் செய்கிற பொழுது அது திணித்தல் ஆகும். எனவே தமிழ் மொழியோடு அயல் சொற்களை நீங்கள் திணிக்கின்ற பொழுது அது திணித்தல், அது புகுத்தல், அது கலத்தல், அது செருகல். எனவே அது ஆகாது. இந்த அடிப்படை தன்மையை தெரியாதவர்களாக ஒரு காலத்தில் அப்படி இருந்தனர். இந்த குமுகாயம் என்ற சொல்லலாம் என் போன்றோர் பயன்படுத்துகிற பொழுது கடுமையான எதிர்ப்பு இருந்தது, குறிப்பாக ஆசிரியர் வட்டத்தில் அல்லது அன்றைய கால படித்த மேதாவிகள் வட்டத்தில். இன்றைக்கு ஓரளவு அது தனிந்திருக்கிறது நினைக்கின்றேன். ஆனால் இருந்தாலும் இன்றும் அது தனியவில்லை, இன்னும் ஒரு சில இடங்களில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் கூட ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த கிழமை பேர்கள்லாம் பயன்படுத்துகிற பொழுது ஒரு தலைமை ஆசிரியர் எதிர்த்ததாக கண்டித்ததாக ஒரு செய்தி, குறிப்பாக இந்த அறிவன் காரி என்ற சொல்லலாம். என்ன காரணம்? அவர் போன்ற ஆசிரியர்களுக்கு என்ன சிக்கல்னா, அவன் தமிழை படிப்பதில்லை, தமிழ் இலக்கியங்களை அவன் கற்பதே கிடையாது. ஏதோ இந்த காரி என்ற சொல்லும் அறிவன் என்ற சொல்லும் ஒரு புதுவதான சொல், புரியாத சொல் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கலாம். இது ஒன்றும் புதிய சொல் கிடையாது. காரி என்பதோ அறிவன் என்பதோ புதிய சொல் கிடையாது. பாவாணர் என்ன செய்தார்? அவற்றை ஆராய்ந்து கண்டு அறிந்து அவற்றை வெளிப்படுத்தினார். அவ்வளவு தான். ஆனால் அவையெல்லாம் தமிழ் இலக்கியங்களில் பொதிந்திருந்தவை. நிகண்டுகளில் காரி என்ற சொல் இருக்கிறது, அறிவன் என்ற சொல் இருக்கிறது. என்னென்னு போட்டிருப்பான்? அறிவன்னா புதன்கிழமைன்னு போட்டிருப்பான், புதன் போட்டிருக்கிறான். அப்படி அறிவன்னா புதன். நிகண்டுகள், இந்த நிகண்டுகள் பயிற்சி இவர்களுக்கு யாருக்குமே கிடையாது. ஆனால் இவர்கள்லாம் கற்றவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இவர் கற்றவர்களே கிடையாது. என்ன கேட்டால் கற்றவர்கள்லாம் யாரப்பா கற்றவர்கள்? யார் கற்றவர்கள்? எது கல்வி? இலக்கியங்களை, உண்மைத்தன்மையை, உலகத்தை, வரலாற்றை, அறிவியலை, இவற்றையெல்லாம் ஆழ்ந்து நுணுகி பார்த்துருக்க வேண்டும். அவன் தான் கற்றவன், அவன் தான் கல்வியாளன். இந்த பக்கமே நெருங்காதவன் எல்லாம் தன்னை கல்வியாளன் என்று கூறிக்கொண்டிருந்தால் அவன் அறியாமை மிகுந்தவனாக தான் இருப்பான். தமிழை போதிக்கின்ற தமிழாசிரியர் இருக்கக்கூடியவங்க என்னை கேட்டால் கட்டாயமாக குறைந்த அளவு தமிழ் மொழியை ஆழமாக, தமிழ் இலக்கியங்களை சற்று ஈடுபாட்டுடன் கற்றிருத்தல் வேண்டும். கல்லாத காரணத்தினால்தான் இவர்களுக்கு இது போன்ற சிக்கல்கள். தமிழ் மொழி இலக்கணம் ஆழமாக புரியவில்லை, தமிழ் மொழி சொற்கள் தெரியவில்லை. தெரியாத பொழுது நல்ல தமிழ் சொற்களை உணர்வாளர்கள் பயன்படுத்துகிற பொழுது அவர்களுக்கு அது ஏதோ ஒரு புதியதாக அவர்கள் படுகின்றது. சரி, நீ கல்லாவிட்டாலும் தாழ்வில்லை, உனக்கு பற்றாவது இருத்தல் வேண்டும். மொழி மீது பற்றாவது இருத்தல் வேண்டும், மொழி மீது அன்பு இருத்தல் வேண்டும். எனவே தாய்மொழி மீது அன்பும் தாய்மொழி மீது பற்றும் ஓரளவு இருக்குமே. ஆனால் அறியாமை இருந்தாலும் அந்த பற்றுடையவன்
அந்த அன்பின் காரணமாக என்ன செய்வான், இது நன்மை பயக்க கூடியது என்று எண்ணி அதை ஏற்றுக்கொள்வான் அல்லது அதை அறிய முற்படுவான், அதை அறிந்து அதை பயன்படுத்த முற்படுவான். எனவே அடிப்படையில் அந்த உணர்வாவது இருத்தல் வேண்டும் இல்லைங்களா. சரி, இங்கே குமுகாயம் என்பது எந்த அடிப்பில் கூடுதல் பொருளை காட்டும். இந்த குமுகாயம் என்ற சொல்லைத்தான் பிற்காலத்தில் என்ன பண்ணாங்க, சமுதாயம் பயன்படுத்தினாங்க. குமுகாயம் முந்தியா சமுதாயம் முந்தியா? குமுகாயம் முந்தியதா சமுதாயம் முந்தியதா? இப்போ இந்த வகுப்பில் நீங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு குமுகாயம் தான் முந்தியது என்று தெரிகிறது. ஆனால் குமுகாயம் என்ற சொல்லையே பயன்பாட்டில் கொள்ளாத மக்கள் பலர் இந்த உலகத்தில் பறந்து கிடக்கிறாங்க. அவங்கள கேட்டிங்கன்னா அது குமுகாயமா ஐய, குமுகாயமா அது என்ன குமுகாயம், சமுதாயம் என்ற வழக்கத்தில் இருக்கும்போது என்ன குமுகாயம் அப்படின்னுமா இல்லைங்களா. அவர்களுக்கு சமுதாயம் தான் பெரிதாக தெரியும். சரி, இதற்கும் அதற்கும் என்ன வேறுபாடு? நான் பல காலத்தில் பல நிலைகளில் பல பொழிவுகளில் பல வகுப்புகளில் இதை பற்றி விளக்கியிருக்கின்றேன். ஆனால் மீண்டும் சொல்லுகிற பொழுது அது நினைவுறுத்தலாக அமையும், உங்களுக்கும் அது மேலும் மேலும் அது ஆழப்படும். இந்த இடத்தில் என்ன அடிப்படை வேறுபாடு? ஒரு அடிப்படை வேறுபாடு, நான் உங்கள் உலகத்தில் தனி மாந்தன் என்பவன் சார்பு தன்மை உடையவனாக இருக்கின்றான், ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றான் என்ற அந்த அடிப்படை மெய்யியலை விளக்குவதற்காகத்தான் அங்கு குமுகாயம் என்ற சொல் வருகிற பொழுது அதை பற்றி உங்களுக்கு தொட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே நான் விளக்குகின்றேன் இல்லைங்களா. இங்கே அடிப்படை வேறுபாடு என்ற என்ன? ஒன்று கும் என்ற வேர் சொல், இன்னொன்று சம் என்ற வேர் சொல். ஒன்று கும், இன்னொன்று சம். இந்த கும் என்பது தமிழ் வேர், இந்த கும் என்பது தான் அடிப்படையில் தமிழ் வேர். இந்த கும் என்பதற்கும் மூல வேராக இருப்பது ஊகார சுட்டு, ஒன்று உல், இதுதான் வித்து என்று சொல்வார்கள். வேர் சொல் அடிப்படையில் தான் வித்து என்று சொல்வார்கள். வித்து, ஒரு விதையை மண்ணுக்குள் நாம் போடுகிற பொழுது அந்த வித்திலிருந்து விதையை வித்துன்னு சொல்லுவோம். அந்த வித்தை மண்ணுக்குள் விதைக்கின்ற பொழுது அதிலிருந்து வேறு கிளம்பும். வேர்லேருந்து ஆணி வேர் வரும், பிறகு பக்க வேர் வரும், பக்க வேர்லேருந்து பிறகு சல்லி வேர் வரும், சல்லி வேர்லேருந்து பிறகு வேறு வேறு வேர்கள்லாம் கிளைக்கும், கிளை வேர்கள்லாம் வந்து தெரியும். அப்படி இருக்கும் வேர்கள், வேர்கள் அப்படி தான் போகும். அதே போல் மேலே முளைக்கின்ற பொழுது முளை விட்டு தண்டு வரும், தண்டுலேருந்து கிளை வரும், கிளையிலேருந்து கொம்பு கொப்பு இப்படிலாம் சொல்கிறாங்களே இல்லையா, அதுலேருந்து சுள்ளி இப்படிலாம் போகும். நுனிக்கொம்புன்னு வள்ளுவர் சொல்கிறார், நுனிக்கொம்பு ஏறினார் அத்திறந்து ஊக்கினார் உயிர்கிருதியாகிவிடும்னு திருக்குறளில் ஒரு குரல் வருகிறது. அதற்கு பேர் கொம்பு, கொப்புன்னு ஒரு பேர் இல்லைங்களா, கொப்பும் கிளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் தமிழ் மொழியில் படிக்கின்ற பொழுது பார்த்துருக்கலாம். எனவே அது வேர், மேலே கிளைக்கின்ற ஒன்று, கிளைப்பது கிளை. பிறகு அடியில் வேர், அந்த வேர்லை பல்வகையாக இருக்கிறது. இங்கே தமிழின் வேராக அதனுடைய வித்தாக இருப்பது உள், உள்ளிலிருந்து கிளைத்திருப்பது தான் இந்த உள்ளோட இக்கு சேர்த்தீங்க வைத்துக்கொள்ளுங்க. மொழி முதலாகும் மெய்யின்னு இருக்கு, எல்லாமேயும் மொழி முதலாகாது, மெய் எழுத்து மொழி முதலாகக்கூடாது. எந்த மெய் எழுத்தும் மொழிக்கு முதலில் வராது, உயிரெழுத்தோடு சேர்கிற பொழுது மொழி முதலாகும். அப்படி உயிரெழுத்தோடு சேர்ந்து வருகிற மொழி முதல் மெய்கள் உள்ளன. மெய்கள்னா இக்கு இச்சு இட்டு இத்து புயுங்கு இங்கு, இந்த 18 மெய்கள், கசட தபர நஞ்சனமன இரள வளர் இருக்கு இல்லையா, இவற்றில் புள்ளி வைத்தா மெய்களாகும். இவற்றுள் மொழி முதல் உயிரெழுத்தோடு சேர்ந்து வருகின்ற மெய்கள் உள்ளன. அவற்றுள் ஒன்று தான் இந்த இக்கு என்பது. இக்கு கூட்டல் ஊ கூ, கூ குல். இந்த குல் என்ற வேர் சொல் கூடுதல் பொருளுக்கு வரும், சேர்தல் பொருளுக்கு வரும். இதெல்லாம் ஒன்றாக சேருதோ அதற்கு குல் தான் வேர் சொல். இதிலிருந்து குல் வரும். இந்த குள்ளில் இருந்தால் கும் தெரியும், குல் கும், குல் குளம் சொல்கிறோமா இல்லையா, குல் குளம் கூடி சேர்ந்திருக்கிற கூட்டம் குளம், குல் கூழ் கூடு கூட்டு கூட்டம், குல் கும் கும்பு ஒன்றாக சேர்ந்திருப்பது, கும் கும்பு குப்பு குப்பை ஒன்றாக குவித்து வைக்கப்பட்டிருப்பது, சேர்த்து ஒன்றாக குவித்து வைக்கப்பட்டிருப்பது, கும் கும்பல் கும் குமு குமுகு இப்படி வந்தால் கும். இதிலிருந்து திரிஞ்சு கும் குமு குமுகு என்றெல்லாம் தெரியும். இதை நான் விரிவாக விளக்கி கொண்டு போக தேவையில்லை. இதை பற்றிலாம் நீங்கள் மொழிஞாறிஞா தேவனைய பாவாணர் அவர்களுடைய நூல்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அந்த நூல்களில் பாருங்கள். மிக தெளிவாக, மிக அருமையாக, மிக செறிவாக பாவாணர் அவர்கள் விளக்கியிருப்பார்கள். எனவே அந்த அடிப்பில் கூடுதல் பொருளை, சேர்த்தல் பொருளை உணர்த்துகின்ற வேர் இந்த உள் என்பது. அந்த உள்ளில் உள் வந்து வெறும் சேர்த்தல் பொருளை மட்டும் விளக்காது, அதுக்கு பல்வேறு பொருள்கள் வருகின்றன. வெறும் உள் என்ற அந்த வித்து சொல் மட்டும், வேர் வித்து இருக்கு இல்லையா, அந்த வித்து சொல் மட்டும்
பல்வேறு வகையான பொருளை உணர்த்தும். அதில் ஒரு பொருள் தான் கூடுதல் பொருள், அது குத்துதல் பொருளையும் உணர்த்தும், அது வளைவு பொருளையும் உணர்த்தும், தொடுதல் பொருளையும் உணர்த்தும், துளைத்தல் பொருளையும் உணர்த்தும். துளைத்தல்னா துளையிடுதல். அப்படி வந்துதான் உள்ளோடு இத்து போட்டால் துல்னு வரும், துல் துளை துளைத்தல், துல் தொல் தொல் தொல்னாலும் துளைத்தல், தொல் தொடு தொடல் தொடல்னாலும் துளைத்தல், தோண்டுதல் நிலத்தை அகழ்தல் சொல்லியிருக்கணும், ஏற்கனவே சொல்லியிருக்கணுமா இல்லையா, தோண்டுதல் அந்த பொருள் அப்படி வந்தது தான். அதே போல் இங்கு இக்கு சேர்க்கிறது, இதுக்குள்ள கூடுதல் பொருள். குத்துதலுக்கும் வரும், குல் குல் என்பது குல் குற்று குத்து, ஒன்று ஒன்றோடு ஒன்று பொருந்துதல், ஒன்று ஒன்றிலோடு ஒன்று பொருந்தி துளையிடுதல் பொருளையும் காட்டும். ஊசி எடுத்து குத்துன்னு சொல்வோம் இல்லைங்களா, அப்படியும் காட்டும், பொருந்துதல் பொருளையும் காட்டும். இங்கே கூடுதல் பொருள் குல் கும் கும்பு குமு குமுகாயம். இதே கும் என்பது, இதே கும் என்பது இந்த கும் என்ற வேர்ச்சொல், இதை நீங்கள் வடக்குக்கு போகிற பொழுது இந்தியாவில் தெற்கு தெற்கு தான் செந்தமிழ் செவ்வை இயச்சொல் தோன்றியது. செம்மையாக இருப்பது செந்தமிழ் இல்லைங்களா. அரசனுக்கு ஏன் அரசன் என்று சொல் வந்தது என்று நம்முடைய தம்பி காமராசன் கேட்டார். அருன்னா தமிழ் என்ன பொருள், அருன்னா சிவப்புன்னு பொருள், செம்மைன்னு பொருள், செம்மையானது பொருள். அரசன் செம்மையானவனாக இருத்தல் வேண்டும், அரசன் ஆளுமை உடையவன், செங்கோல் வலுவாது இருத்தல் வேண்டும். அவன் பிடித்திருக்கிற கோல் செங்கோல். ஏன் செங்கோல், செம்மை செம்மை மிகுந்த கோல். செங்கோல்னா செங்கோல் என்பதற்கான காரணம் என்ன, தடி, தடி பிடித்தவன் தண்டல், தடி எடுத்தவனா தடி எடுத்தவன் எல்லாம் தண்டலாகிவிட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. தண்டல் என்ற சொல்லுக்கு உடைய அடிப்படை பொருள்னு தண்டல் என்பது ஒன்று தடியால் கூட தண்டு தண்டல் என்று வந்தது. அப்படி தடி எடுத்து பிடித்து இருக்கவன் செய்கிற தொழில் என்னன்னா தண்டுவான். என்ன தண்டுவான், பணம் தண்டுவான், பணம் தண்டுவது அவருடைய வேலை, பணம் தண்டுவது. பணத்தை வசூல் செய்தல் நாம் சொல்கிறோம், பணத்தை வசூல் செய்தல் என்பது, வசூல் என்பது தமிழ் சொல் அல்ல, பணத்தை தண்டுதல், பணத்தை தண்டுதல். அதான் சாலையில் இந்த சாலை சாவடி சொல்கிறோமா இல்லையா, டோல் இருக்கு இல்லையா, அந்த டோலுக்கு என்ன தமிழில் சரியான சொல்லாக இருக்கும், டோல். நம்ம டோல்னா ஒரே சொல்ல சொல்லலாம், டோல் என்பது அது பல்வேறு ஒரு நீட்சி சொல்லுடைய குறுக்கம் தான் அது டோல். நம்ம சாலை கட்டண தண்டல தண்டலகம் சொல்லலாம், கட்டண அல்லது சாலை தண்டலகம் சொல்லிடலாம், அல்லது தண்டல், தண்டல்னா தண்டுதல் இல்லைங்களா, தண்டலகம் என்று சொல்லிடலாம். அகம்னா ஒரு கூடு கூடம் அல்லது தண்டல் கூடம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். சுங்கம் என்பது நல்ல தமிழ் அல்ல, அதற்கு ஆயம் என்று இன்னொரு சொல் இருக்கிறது. இப்போ அதாவது இமிக்ரேஷன் குடிநுழைவு இல்லைங்களா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து இறங்குகிறார்கள், உள் நுழைகிறார்கள், அல்லது உள் நுழைகிற பொழுது அங்கு இந்த ஆய பகுதியை வைத்திருப்பார்கள். நான் தமிழகத்துக்கு சென்றிருந்தேன், அங்கு அவங்க பயன்படுத்தும் சுங்கச்சாவடி அல்ல, ஆயத்துறை அதுக்கு பேர். எதற்காக ஆயத்துறை, ஆய்வது ஆயத்துறை, அங்கே எல்லாத்தையும் ஆய்வு செய்வான். என்ன ஆய்வு செய்வான், நீங்கள் யார், இங்கே கொண்டு வந்த பொருள் என்ன, நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, எல்லா அனைத்தையுமே ஆய்வு செய்து உள்ளுக்கு அனுப்புவான். எனவே சுங்கச்சாவடிக்கு அங்கே என்ன பொருள், ஆயத்துறை என்று பெயர். இந்த அருமையான நல்ல தமிழ் சொல் இருக்கிறதே, இதெல்லாம் நாம் பயன்படுத்தலாமே. ஆனால் அங்கே ஈழத்தில் பயன்படுத்துகிறாங்க, நான் கண்ணார கண்டேன். தமிழ் தனித்தமிழ் நாடு அல்லவா, அதனால் எல்லாமே அனைத்துமே தனித்தமிழ் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சொல்ல பயன்படுத்துறாங்க. இது தண்டல் என்பது நம் நாட்டு வழக்கில் இருந்தது, தோட்டப்புறங்களில் ஒரு கண்காணி போல இருந்து ஆட்களை பார்த்து கொண்டிருப்பவர் தண்டல். ஆனால் அவருடைய உள்ளபடி தண்டல் என்ற சொல்லுடைய அடிப்படை பொருள்னா வசூலித்தல், நிதி திரட்டுதல், கொடை. அதனால தான் நாங்கள் கொடை தண்ட செல்கிறோம். நல்ல தமிழ் சொல், நல்ல தமிழ் உணர்வாளர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்தில் பொருள் தண்ட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தண்டி சேர்த்து வைத்திருப்பவர் அந்த பணியை அவர் செய்திருக்கலாம், அதை கண்காணிப்பவராக இருக்கலாம், அவருக்கு ஒரு அதிகாரம் இருந்ததுனால அவருக்கு தண்டலர் தண்டல் என்ற சொல்லி அவருக்கு ஆகி வந்து விட்டது. ஆனால் நிறைய நம்முடைய தோட்டத்தில் தண்டல்மார்கள் இருந்தாங்க, எங்கள் தந்தையாரும் தோட்டத்தில் ஒரு தண்டல் தான். பிறகு அப்படியே மலாயில் அது எப்படி போணுச்சு, தண்டே தண்டேன்னுவான், தண்டலை அப்படியே தண்டையை வாக்கிட்டான். சரி, இங்கே இந்த கும் என்ற சொல் வடக்குல போகிற பொழுது தமிழ் சொல் இயற்சொல் செஞ்சொல் சொன்ன அரசன் போதும் செம்மைத்தன்மை உடையதுன்னு சொன்ன அவன் செம்மை உடையவன் என்பதனால அரசனானா,
ஆனால் செம்பொருளுக்கு செம்மைக்கெல்லாம் அரசன் என்ற அரசு என்ற சொல் ஆங்கிலத்தில் மேற்கத்திய மொழியில் போகிற பொழுது செம்பொருளுக்கு சிவப்பாக இருக்கிறதெல்லாம் அரசு என்ற சொல் வந்தது. சிவப்பாக இருப்பதற்கு அரசு தான் ROSE என்ன ரோஸ். இந்த ரோஸ் என்ற சொல்லுக்கு ஏன் ரோஸ், ரோஸ்னா என்ன சிவப்பு பொருள் தானே. சிவப்பு பொருள் எப்படி அதுக்கு வந்தது? தமிழில் இருக்கிற அர் அரி, அரினா சிவப்பு, அரினா சிங்கம், சிங்கம் சிவப்பாக இருக்கிறதுனால அந்த சிங்கத்துக்கு அரி, அரிமா அரி, யார் அரண் அரி, அரி அரண், அரண்னா சிவன், அவனும் சிவப்பு தான், இவனும் சிவப்பு தான், அவனுக்கு அரண் வந்ததுக்கு காரணமே செம்பொருள் தான். அர் சிவப்பா இருக்கிறதுனால பழத்துக்கு அரத்தி பழம் வச்சான் பேரு. என்ன பழம்? ஆப்பிள் பழத்துக்கு. எல்லாம் செம்பொருளால் வந்தது, செம்மையால் வந்தது. எனவே இங்கு இந்த செம்மையாக பேசப்பட்ட மொழி என்பது வடக்கே செல்லுகிற பொழுது எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, அதனுடைய நடுவப்பகுதியிலிருந்து அது எங்கே தோன்றியதோ, எங்கே உருவாகியதோ, எங்கே உயிர்ப்பாக இருந்ததோ, எந்த மண்ணில் அது உயிர்த்ததோ, அந்த மண்ணை விட்டு அது அகன்று போகிற பொழுது, தொலைவான பகுதிக்கு போகிற பொழுது அந்த மக்கள் இயல்பாகவே அவங்களுடைய அந்த மொழியினுடைய அந்த அடிப்படை செந்தன்மை என்பது மறுவி போகும், போகிறதற்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் அவங்களுடைய அந்த தாய் இடத்து நின்று அந்த உறவானது, தொடர்பானது விட்டு விலகி அகன்று போகிறது. எப்படி ஒரு விளக்கை நாம் ஏற்றி வைத்தால் அது ஏற்றி வைத்த அந்த விளக்கு எரிகின்ற இடத்தில் அது அதிகமாக ஒளி வீசும், பிறகு தள்ளி செல்ல 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 என்ன ஆகும்? அந்த ஒளி மாழ்கும், ஒளி மாழ்கி மங்கும், மங்கி பிறகு ஒளி இல்லாது போகிற நிலைமை வரும். இப்படித்தான் அது தோன்றிய இடத்துல செந்தன்மை இருந்தது, அது அகன்று போகிற இடங்களில் செந்தன்மை குன்றியது, குன்றியதால் தான் ஏற்பட்டதான் திரிதல் தன்மை. திரிதல் தன்மை உருவாகி திசைதல் தன்மை வந்தது, பிறகு முற்றிலுமாக அது மாறிப்போனது. வடக்கே சென்று விட்ட பிறகு தமிழே அங்கு என்னாக மாறியது? வடமொழியாக மாறியது. செந்தமிழ் எப்படி மாறியது? கொடுந்தமிழாக மாறியது. அது தமிழினுடைய மிகவும் திரிந்த கொடிய முறையில் திரிந்து போன ஒரு வடிவம் தான் வடமொழி. நீங்கள் வடமொழி எடுத்து நுட்பமாக ஆய்ந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள வேர் அனைத்துமே அதோடைய வேர் முழுக்க முழுக்க தமிழில் இருக்கும். சமஸ்கிருதம் என்பது என்ன? சமஸ்கிருதத்துக்கு முந்திய மொழி என்று ஒரு மொழி இருந்தது, அது பிராகிருதம்னா. அந்த பிராகிருதம் சமஸ்கிருதத்திலேயே முந்திய மொழி, பழைய மொழி. பிரானா முந்தியது என்று பொருள். அந்த பிராகிருதம் என்று பழைய மொழியாக இருந்த பிராகிருதத்தை செம்மைப்படுத்தினான், அதை சீர் செய்தான். சீர் செய்து உருவாக்கிய ஒரு மொழி தான் பின்னால் உருவாக்கியப்பட்ட மொழி சான்ஸ்கிரிட், சம்ஸ்கிருத, சங்கிருத, அது சமஸ்கிருதமாகியது. பிராகிருதம் பிறகு சமஸ்கிருதமாகியது. அதை பாகதம் என்றும் இதை சங்கதம் என்றும் கூறுவார்கள் நம்மவர்கள். பிராகிருதத்தை பாகத மொழி என்பார்கள், சமஸ்கிருதத்தை சங்கத மொழி என்று கூறுவார்கள். அதிலிருந்து செம்மைப்படுத்தி கொண்டது, செய்ய பெற்றது. மொழி ஆராய்ச்சி அறிஞர்களுடைய அந்த கூற்றுப்படி சமஸ்கிருதம் ஒரு பேசப்பட்ட மொழியாக இல்லை என்றுதான் கூறுகிறார்கள். அந்த மொழி வெறும் ஏட்டு மொழியாக மட்டுமே இருந்ததாக கூறுகிறார்கள். இந்த சமஸ்கிருதத்துக்கும் மூத்த மொழியாக இருந்தது பிராகிருதம். அதனால் பிரா என்ற அந்த சொல்லாச்சுலாம் வந்து, பிரா என்பது பெரு மூத்தது என்ற பொருளை வந்தது. இது இது இதெல்லாம் தொட்டு போனால் இன்னும் அந்த இடத்துக்கு வேர்ச்சொல் ஆராய்ச்சி கொண்டு போயிடும். நான் அந்த இந்த குமுகாயத்திற்கு மட்டும் சமுதாயத்திற்கு வருகின்றேன். எனவே இங்கிருந்து அங்கே போகிற பொழுது நான் சொன்னேன், முற்றிலுமாக அது கொடுந்தமிழாக திரிந்து மாறி போனது என்று. அந்த அடிப்படையில் தான் இந்த கும் என்பது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். இந்த கும் என்ற சொல்லை தமிழில் கும் என்று எழுதுகிறோம். இதுவே ஆங்கிலத்தில் எழுதுவதா எப்படி எழுதலாம், எப்படி போடுவான்? சி HUM. இது எப்படி சொல்லணும்? இதை கும்முன்னு சொல்லுவாங்க. வேற எப்படி சொல்லலாம்? சும் அப்படின்னு சொல்லுவான், சும். இந்த சும் என்ற சொல் இதான் மருவோம், இன்னும் அப்படியே மருவோம். இது கிரேக்கம், அதனால தான் க்யூமிலேட் என்ற சொல்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. க்யூமிலேஷன் ஆங்கிலத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். க்யூமிலேட், க்யூமிலேஷன் என்ற சொல்லலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த கும் என்ற சொல் அப்படியே மீண்டும் அது மறுபுகிறது. கும் என்பது சும் என்று நீங்கள் அது தெரியும், சொல்லப்பெறும். அந்த சும் என்ற சொல்லும் பிறகு SUM என்று வரும். SUM ஆங்கிலத்தில் வருகிற பொழுது எப்படி வருகிறது? நீங்கள் சம்முன்னு சொல்கிறீங்க, உள்ளபடியே அது எப்படி வரணும்? சும். அவன் SU போட்டால் உள்ளபடியே ஒழிப்பு முறையில் சும் தான் வரணும். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் உகரம் என்பது அவனுக்கு உகரமாகவும் ஒழிக்கும்,
சில இடங்களில் அகரமாக ஒழிக்கும். அதாவது ஆங்கிலம் என்பது இன்றைக்கு ஆங்கிலம் உலக மொழியாக இருக்கலாம், ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி ஆங்கிலம் கிடையவே கிடையாது. மொழியியல் அடிப்படையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி ஆங்கிலம் கிடையவே கிடையாது. ஆங்கிலம் ஒரு பிற்கால ஒரு கலவை மொழி தான். ஆங்கிலம் ஒரு திரிமொழி, ஒரு கலவை மொழி. அந்த மொழியினுடைய ஒலி அமைப்புகள் மிகவும் குளறுபடியானவை. ஒரே அந்த எழுத்து, ஒரே வரி வடிவம் ஒரு இடத்தில் ஒரு வகையாகவும் இன்னொரு இடத்தில் வேறொரு வகையாகவும் ஒழிக்கும். அப்படி மூலத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெர்மனிலையும் லத்தீன்லேயும் கிரேக்கத்திலையும் இருக்கும். ஆங்கிலோ சாக்சன் லாங்குவேஜ் அப்படி தான் சொல்லுவாங்க இல்லைங்களா. அது இன்னும் வேர்ச்சொல் ஆராய்ச்சிலாம் பண்ணி இந்த ஆங்கிலம் என்ற சொல்லுக்கே வேர்ச்சொல் ஆராய்ச்சி செஞ்சிட்டாங்க. எப்படி வந்ததுன்னு சொல்லி நம்மாளுங்க, நம்மளுடைய வேர்ச்சொல் ஆராய்ச்சி. அது அங்கு என்ற எங்க்ளோ எங்கோ எங்க அங்கு அந்த ஒரு தீவிலிருந்து வந்த மக்கள், அது வளைவாக இருக்கும் அங்குன்னா, வளைவு தமிழில். அந்த தீவுலேருந்து வந்த மக்கள், அடாப்பா உனக்கு பேர் வச்சனே எங்கள் மொழி சொல்லுதான்ப்பா, உனக்கே பேர் வச்சிருக்குது என்று சொன்னவர்கள். நம்ம இப்போ ஐயா முனைவர் பேராசிரியர் வேர்ச்சொல் ஆராய்ச்சி அறிஞர் அரசேந்தனார், அவருடைய நூல் ஒரு நூல், அரிய நூல், அருமையான நூல். அவர் மிகப்பெரிய ஒரு பாவாணருக்கு பிறகு வேர்ச்சொல் ஆராய்ச்சி துறையில் பலர் உருவாகினார்கள். அதில் குறிப்பிடத்தக்கவர் பேராசிரியர் மதிவாணன், இரா மதிவாணன் என்ற மிகச்சிறந்த ஒரு ஆய்வறிஞர். அடுத்தவர் தமிழூர் பா அருளி, பாவலரின் பிரிஞ்சித்தன்னாருடைய மருகனார் தமிழூர் பா அருளி. இன்னொரு பேரறிஞர், அரிய ஆராய்ச்சியாளர், மிகச்சிறந்த பாவாணருக்கு பிறகு இன்று இந்த வேர்ச்சொல் துறையில் வந்து ஒப்பாறு மிக்காரும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் இருந்து விளங்குகின்றவர் வந்து அறிஞர் கு அரசேந்திரனார். அவருடைய நூல்களை பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது. உலகம் பரவிய தமிழின் வேர், உலகம் பரவிய தமிழின் வேர் கல் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு தொகுப்புகளை அதை ஒட்டியே ஆய்வு செய்து போட்டிருக்கிறார். இன்னும் விரிவான ஆராய்ச்சிகளை செய்து கொண்டு வருகிறார். வெறும் கல் என்ற ஒரு சொல்லை வைத்தேன், கல் தொடர்ச்சியாக இப்போ அதிகமாக அவர் ஆக்கியிருக்கிறார். அப்பொழுது ஒரு நான்கு சொற்கள், இன்னும் அத்தனை மொழிகளையும் ஆய்வு செய்கிறார். அருமையான ஒரு நூல் தொகுப்பு அது. ஏழு தொகுப்புங்களா? எனக்கு நான்கு தொகுப்பு தான் நான் அறிந்தது. உலகம் பரவிய தமிழின் வேர், இது ஈழத்து வரைக்கும் போனது அந்த நூல். உங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த ஈடுபாடு வேண்டும். எப்போதுமேயா நான் வரும்போது பாவலர் பிரிஞ்சித்தனாருடைய சொற்பொழிவை கேட்டுக்கொண்டு வந்தேன். மதுரையில் வெளியிட்ட இந்த சென்னை லெக்சிக்கன் பேரகராதியை, பேரகராதி எத்தனை அறிஞர்கள் ஆய்வு செய்து பேரகராதி வெளியிட்டிருப்பான், எத்தனை அறிஞர்கள் வெளியிட்டிருப்பான், எவ்வளோ எத்தனை ஆயிரக்கணக்கான சொற்களை அதில் எழுதியிருப்பான். இதெல்லாம் உட்கார்ந்து கொண்டு படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறதா? நேரம் இருக்கிறதா? நேரம் கிடையாது, பார்க்கவும் மாட்டோம். ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் வேண்டும் என்றால் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு அந்த சொல்ல மட்டும் அறிந்து கொண்டு, பொருளை அறிந்து கொண்டு அந்த புத்தகத்தை பிறகு நம்முடைய அந்த நூல் இருப்பறையில் கொண்டு போய் வைத்து விடுவோம். ஆனால் இந்த நூலை, இத்தனை ஆயிரக்கணக்கான சொற்கள் அடங்கிய இந்த நூலை ஒட்டுமொத்தமாக ஆய்ந்து நுழுகி பார்த்து ஒவ்வொரு சொல்லாக பார்த்து படித்த ஒரே ஒரு மனிதன் இருக்கிறார் தமிழ்நாட்டில் அப்படின்னு அவர் சொன்னார். யார் அந்த மனிதன் தான்? அவர் தான் மொழி ஞாயிறுஞா தேவனைய பாவாளர். அதை பயின்று அதனுடைய குறைநிறைகளை எடுத்து சொன்னார். அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் எங்கெங்கெல்லாம் பிழை வந்திருக்க வேண்டும். அகராதியை படிக்கிற ஒரு முறைன்னு வேண்டும், அகர முதலை படிக்கிற அந்த ஈடுபாடு வேணும். படிக்கிற அந்த ஈடுபாடு, வேர்ச்சொல் ஆராய்ச்சி ஈடுபாடு, அந்த ஒரு அவாவு, அவாவு அந்த ஆவல், அதில் ஒரு நுணுகி பார்க்கிற ஒரு ஈடுபாடு, ஒரு தாகம், ஒரு விடாய் அப்படின்னு வருகிற பொழுது நீங்கள் இடைவிடாது பார்ப்பீங்க இல்லையா. சரி, இந்த இடத்துல இந்த சம் என்ற சொல்லுடைய அடிப்படை பொருள் என்ன? என்ன பொருள் ஆங்கிலத்தில் காட்டுகின்றான்? என்னையா சேர்த்தல், தொகுத்தல் காட்டுறானா இல்லையா? இந்த வேர்ச்சொல் என்பது எங்கிருந்து போனது போல் வெளிப்படையாக தெரிந்த ஒன்று. இந்த சொல் எப்படி போனது என்பது நான் காட்டுகிற பொழுது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். கும் என்ற சொல்லை இந்த கிரேக்க லத்தீன் போன்ற அதே போல் சமஸ்கிருதத்திலும் கூட அவன் எப்படி எடுத்துக்கொள்கிறான், சும் சும் பிறகு சம்மாக மாறியது, சேர்த்தல் பொருளில் வந்தது, சேர்க்கை பொருளில் வந்தது. அந்த சம் என்ற அந்த அடிப்படையில் தான் குமுகாயம் என்று இருத்தல் இருக்க வேண்டியதை எப்படி ஆகிட்டான், சமுதாயம். ஆயம் என்பது வடிவம் தமிழ், குமுகு ஆயம், பேராயம், ஐம்பேராயம், என்பேராயம், ஆயம் சொல்கிறாங்களா இல்லையா? மொதல் கூட சொன்ன ஆயம்னு சொல்லிட்டு இது ஒரு சொல்லுடைய பின்னொட்டாகவும் அமைந்து போனது. ஒரு சொல்லின் பொருளை உணர்த்துவதற்காக அமைகின்ற பின்னொட்டு அப்படியும் அமைந்தது. வாரம் என்பது எப்படி ஒரு பின்னொட்டாக அமைந்ததோ இல்லைங்களா, அதுபோல் இந்த ஆயம் என்பதும் ஒரு பின்னொட்டாக அமைந்தது. எட்டு என் பெயராயம்,
அறிஞர் ஆய்வுக்குழுவினரை சேர்த்து எட்டு பேரை சேர்த்து உருவாக்கப்பட்டது என் பேராயம், ஐந்து பேரை சேர்த்து உருவாக்கப்பட்டது ஐம்பேராயம், பண்டைய நாள் மன்னர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே இங்கு இந்த குமுகாயம் என்ற சொல் அமைப்பு தான் சரி. இதில் கூட பாருங்க, சம் சமுது சமுது கூட்டலாயம் தான் சமுதாயம்னு வரும். எப்படி குமுகு கூட்டலாயம் குமுகாயம் வந்ததோ அது போல சம் சமுது சமுது கூட்டலாயம். இப்போ சமுதுனா என்ன, எப்படி இந்த சொல் உருவாகியது? சம் சமுது சமுது எப்படி உருவாகி இருக்க முடியும்? இப்படி திரிபடைந்து போன ஒரு மொழி தான். எனவே இங்கு தனிமாந்தன் குடும்பமாகிறான், குடும்பம் குடியாகிறது, குடி குமுகாயமாகிறது, குமுகாயம் இனமாகிறது. இனம் இனங்கள் பல சேர்ந்தது தான் ஒரு நாடு அல்லது ஒரு உலகம். ஒரு நாட்டுக்குள்ளேயும் இனங்கள் பல சேர்ந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். வேறுபட்ட மொழியை உருவாகிற பொழுது இனங்கள் உருவாகி விடுகின்றன. மொழி வேறானால் இனம் வேறாகிறோம், கண்டிப்பாக உருவாகிறோம். இதெல்லாம் ஒரு வகையில் தமிழ் இனத்தை பொறுத்தவரை தமிழ் இனத்திற்குள்ளே நேர்ந்த ஒரு வகையான தாழ்ச்சிகள் வீழ்ச்சிகள். எப்படிலாம் ஏற்பட்டது? மொழி சிதைந்தால் அந்த தாழ்ச்சி ஏற்பட்டுரும். அதாவது மொழி தான் ஒரு இனத்தினுடைய உயிர். இதை நாம் புரிஞ்சு வச்சுருக்கணுமோ இல்லையோ, மலாய்காரன் புரிஞ்சு வச்சுருக்கிறான். அதனால் என்ன பண்ணிட்டான், பாச ஜீவ பங்ஸ் இந்த மூன்று சொற்களுமே அவன் சொல்லலை. இந்த மூன்று சொல்லுமே அவன் சொல் கிடையாது. பாஷா என்பது மலாய் சொல்லல்ல, ஜீவ என்பதும் மலாய் சொல்லல்ல, பங்சா என்பதும் மலாய் சொல்லல்ல. மூன்று சொற்களுமே அவர்களை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க, இது சமஸ்கிருத சொல் அப்படின்னு சொல்றான். ஆனால் சமஸ்கிருதத்துக்கு எப்படி போனது? தமிழிலிருந்து திரிந்து போன ஒரு சொல், தமிழிலிருந்து மாறி பழுக்குதல் பல் பழுக்குதல் பல் பால் பாழை பாழை பாடை பாடை பாஷை இங்கிருந்து திரிஞ்சு போனது. ஆனால் நம்முடைய ஆட்கள் பாஷையைத்தான் பாடையாகி பாடையாக்கி நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாழை என்ற ஒரு சொல்லாட்சி இருந்தது. பழுக்குதல் என்ற புல், பழுக்குதல்னா சொல்லுதல், உச்சரித்தல், கூறுதல், உச்சரிப்பது. தமிழில் உச்சரித்தல் உச்சு உச்சரித்தல் என்பதுக்கு நல்ல தமிழ் சொல் என்ன? பழுக்குதல். இந்த சொற்களை செவ்வையாக செம்மையாக பழுக்குதல் வேண்டும் சொல்லணும், பழுக்குதல். எனவே இந்த சொல்லில் பல் பழுக்குதல் என்ற சொல்லிலிருந்து அப்படியே மருவி போனதுதான் பாழை என்பது. பிறகு பாஷை ஆயிடுச்சு, பஹாசா அப்படின்னு வச்சுக்கிட்டான். பிறகு ஜீவா சிம்புதல் பற்றுதல் ஒட்டுதல் பொருந்தி இருத்தல் செவ்வையாக இருத்தல் சிவனுதல். தொல்காப்பியத்தில் ரொம்ப அருமையாக தொல்காப்பியர் சொல்கிறார், செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலம், உடலோடு அப்படியே பொருந்தி ஒட்டி இருப்பது. பிரிச்சிட்டா உடல் வேறு உயிர் வேறாயிரும், உயிர் வேறாயிருச்சுன்னா முடிந்தது அவ்வளவுதான். இன்று காலையில் கூட பட்டினத்தார் படம் போட்டான் தொலைக்காட்சியில். எனக்கு விடுமுறைன்றதுனால நான் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டினத்தார் படத்தை. ஒரு இறப்பு, தாயை பிரிந்து தாய்க்காக அழுத பட்டினத்தார் ஒரு தெரு வழியாக போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கிற பொழுது அங்கு ஒரு இறப்பு வீடு. அந்த இறப்பு வீட்டிலே எல்லாரும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இறப்புன்னா அழுதான் செய்வாங்க, கதறி கதறி அழுகிறார்கள். பட்டினத்தாரும் முற்றும் துறந்த ஒரு துறவி, அவரும் ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு அழுகிறார். அப்போ வந்தவர் ஒருத்தர், பாரப்பா எவ்வளவு பெரிய துயரம், இறந்தவர் பிரிந்து விட்டார், பற்று பாசம் இனி மீண்டும் வருவாரா என்று பட்டினத்தாட்ட சொல்கிறார். இவரெல்லாம் அந்த பற்று பாசத்தோடு அழுது கொண்டிருக்கிறார்கள், நீயும் இவர்களுக்காக அழுவதை இவர்களுக்காக அழுவதை கண்டு நான் மிகவும் உள்ளபடியே எனக்கும் பெரிய துயரமாக தான் இருக்குது. சரி எல்லாரும் அழுகிறாங்க, சரியாப்பா நீ ஏன் அழுகிறாய்னு கேட்குறாரு. உடனே பட்டினத்தாருக்கு பதில் சொல்கிறார், இறந்தவருக்காக நீங்கள் அத்தனை பேரும் கண்ணீர் விட்டு சிந்தி அழுது அவர் பிரிந்து விட்டார் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் பார்த்தேன், அவர் இப்பொழுது இறந்து விட்டார், இனி ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து இங்குள்ள அத்தனை பேரும் சாக போகிறான். உங்கள் பிரிவை எண்ணி நான் அழுகின்றேன். இவர் இறந்து விட்டவர், இது இறக்க வேண்டிய பிணங்கள், உங்களை பார்த்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் துறவி பட்டினத்தார் இல்லைங்களா. எனவே இந்த குமுகா இந்த அதாவது ஒரு ஜீவ அந்த சிவனுதல் என்ற சொல்லாட்சி என்பது பொருந்துதல் பற்றுதல் என்ற பொருளை காட்டும். அதே போல உயிர் பற்றி இருப்பது பொருந்தி இருப்பது சிவ்வுதல் சிவன் சிவனுதல் சிவம் 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 சீவம் சீவன்
என்றெல்லாம் அந்த சொற்கள் உருவாகியது. ஆனால் இதை சமற்கிற சொல் வடச்சொல்னு காட்டுவாங்க. ஆனால் வேர் சொல் அடிப்படையில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பொருளை தான் அது காட்டும். இனிமே அது தமிழ் சொல், அது தூய தமிழ். இது அப்படியே அங்கே போயிட்டு அங்கிருந்து இவன் எடுத்துக்கொண்டு ஜீவா அப்படின்ட்டான். அதே போல் கூடி குழவுதல் என்ற பொருளை தான் அந்த வருக்கம் என்ற சொல் கூடுதல் பொருளை வந்தது, வர்க்கா என்று வந்தது. வர்க்கம் பிறகு திரிஞ்சு போனது, வம் என்ற அந்த வேர் சொல்லிருந்து திரிஞ்சு போய் அங்கே வம்சா என்று வம்சம் என்றெல்லாம் மாறியது. அது அந்த சொல் திரிஞ்சு போன ஒரு சொல்ல இதுதான் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நம்முடைய சொல் அயல் மொழிக்குள்ள முற்றிலுமாக அவன் பயன்படுத்துகிற பொழுது, திரிதலாக அது மாறுகிற பொழுது, அந்த சொல்லை அப்படியே நாம் எடுத்து கையாள முடியாது. ஏன்னா அது முற்றிலுமாக திரிக்க பெற்ற ஒரு சொல். கையாண்டன் சொன்னால் இங்கே என்ன ஆகும், அந்த அது நம்ம மொழியை சிதைக்கும். அதனால தான் வடச்சொற்களை அப்படியே ஏற்கக்கூடாது என்று சொல்வார்கள், கூறுவார்கள். எனவே இப்படியான நிலையில் இறுதியாக அமைவது என்ன? உலகம். அப்ப நான் அன்றைக்கு அந்த குறளை பற்றி விளக்குகிற பொழுது இந்த தனிமாந்தனும் வினையாற்றுகின்றான். இந்த தனிமாந்தன் தன்னுடைய நலன் கருதி வினையாற்றுவான், தன்னுடைய குடும்ப நலன் கருதியும் வினையாற்றுவான், இன்னும் கொஞ்சம் மிகுந்து போனால் தன்னுடைய குடிநலன், குமுகாயம் நலன், இனம் நலம் கருதி வினையாற்றுவான், அடுத்து நாட்டு நலன் கருதி வினையாற்றுவான், அடுத்து உலக நலன் கருதி ஒரு பொதுமை சிந்தனையில் வினையாற்றுவான். உலக நலன் கருதுகிற பொழுது அதனுடைய அந்த உணர்வு என்பது ஒரு பொதுமை சிந்தனை நிலைக்கு போயிடும். பொதுமை சிந்தனை நிலை என்று சொன்னால் அதான் அங்கே தான் என்னென்னு வந்துடுது, தமிழர் உலகுக்கு உணர்த்திய அந்த பரந்த கோட்பாடு, பறவியல் கோட்பாடு. என்ன அந்த பறவியல் கோட்பாடு? யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அந்த கோட்பாடு. இந்த கோட்பாடு மிக உயர்ந்த ஒரு முதிர்ந்த நாகரிகம் பெற்ற சிந்தனை பெற்ற ஒரு இனத்தினுடைய ஒரு சிந்தனை. அப்படி நாகரிகம் பெறாத ஒரு இனத்திற்கு இப்படிப்பட்ட சிந்தனை உதிக்கவே உதிக்காது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், இதெல்லாம் ஒரு முதிர்ந்த இனத்தினுடைய சிந்தனை வெளிப்பாடுகள். ஆனால் தமிழ் இனத்துடைய ஒரு முதிர்ந்த மெய்யியல் கோட்பாடாக இந்த கோட்பாடுகளை நாம் சொல்லுதல் வேண்டும், உணர்த்துதல் வேண்டும். இதை நாம் வந்து இந்த கோட்பாடால் தான் தமிழினம் அழிந்தது சேர்ந்தது என்று நம் அன்பர்கள் சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கோட்பாடு நம் இனத்தினுடைய ஒரு முதிர்ந்த நாகரிகத்தை வெளிப்படுத்துகின்ற கோட்பாடுகள். இந்த உலகத்துக்கு சொல்கிற பொழுது இதை நாம் வெளிப்படுத்தணும். ஆனால் இது மறைக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே ஒரு இடத்தில் நான் குறிப்பிட்டேன், என்ன நான் குறிப்பிட்டேன்னு சொன்னாக்கா, அதாவது இந்திரா காந்தி அம்மையார் உருசியாவுக்கு போகிறார்கள். அந்த உருசியாவுக்கு போகிற பொழுது அங்கு எங்கள் இந்திய நாகரிகம் என்று அவங்க பேசுகிறாங்க. இந்திய நாகரிகம் என்பது மிக உயர்ந்த நாகரிகம், பரந்த மனப்பான்மை கொண்ட நாகரிகம். நாங்கள் தான் இந்த உலகத்திலே யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உலகத்துக்கு நாங்கள் அறிவித்தோம். எங்கே போய் பேசுகிறாங்க? இந்திரா காந்தி அம்மையார் ரஷ்யாவில் அங்கே அவங்களுக்கு பெரிய வரவேற்பு கொடு வழங்குகின்ற பொழுது அங்கே பேசுகிறாங்க. அப்படி பேசின இந்திரா காந்தி அம்மையார் ஒருபோதும் இந்த கருத்தினை கூறியவர்கள் யாருன்னு குறிப்பிடவே இல்லை. அவங்க சொன்னது என்னென்னா, இந்த கருத்து எங்கள் இந்திய நாட்டு கருத்து, எங்கள் இந்திய மக்கள் இவ்வாறு கூறுவார்கள் சொன்னாங்க. ஆனால் அந்த கருத்துக்கு உண்மையிலேயே இந்தியாவில் அத்தனை நூற்றுக்கணக்கான மொழி பேசுகிற இல்லைங்க, 18 தேசிய மொழிகளாக அந்த மொழிகளை பேசக்கூடிய, அதுவும் பன்னூற்றுக்கணக்கான சிறுபான்மை மற்ற ஏனைய மொழிகளை பேசக்கூடிய அந்த ஒரு பரந்த ஒரு துணைக்கண்டத்துக்குள்ளே இந்த கருத்துக்கு சொந்தக்கார இனம் இது தமிழினம். ஒருபோதும் அதை அறிவிக்கலை, தமிழே என்ற அந்த சொல்லாட்சி அறிவிக்கவே இல்லை. அப்படி எல்லாமே மறைக்கப்பெற்றது. அவன்லாம் வியந்து போனான், ஆஹா இந்திய நாடு இப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மை கொண்ட நாடா, இப்படி உயர்ந்த நாடா, அப்படி சிறந்த நாடான்ட்டு. அவன் கண்ணுக்கு தமிழன் தெரியல. எனவே இந்தியம் என்கிற ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு மாயை, அந்த மாயைக்குள்ள தமிழினம் என்ற தனித்தன்மை பொருந்திய ஒரு அந்த இந்தியாவிற்கு அடிப்படையாக விளங்கிய மூல நாகரிகம் மறைக்கப்பட்டது, இன்றளவும் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது இனத்திற்கு ஒரு பெரிய ஊறு. ஏன் தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு வெளிப்பட வேண்டும். இப்போ நாம் ஒரு வினைப்பாடு, நாம் கொண்டிருக்கிற வினைப்பாடு ஒட்டுமொத்தமான ஒரு குடிமை சார்ந்த ஒரு இனம் சார்ந்த வினைப்பாடு. இந்த இனத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற வினைப்பாடு. இந்த ஒரு குரலுக்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இனம் சார்ந்த விடுதலையை பற்றி நான் பேசுகின்றேன், இந்த இனம் சார்ந்த விழிப்பை பற்றி நான் பேசுகின்றேன். அதோடு தொடர்புபடுத்த நான் பார்க்கணும். அதனால தான் பிரிஞ்சித்தனா நான் கடந்த கிழமையும் சொன்னேன், திருக்குறள் என்பது எப்படிப்பட்ட நூல், ஒரு இன விடுதலை நூல் அது. இந்த இனத்தை விழிப்புணர்த்த வந்த ஒரு நூல். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் பெருமான் எழுதியிருக்கிறாருன்னு பல இடங்களில் அவர் கூறியிருக்கிறார், வலியுறுத்தியிருக்கிறார் நம்ம பாவலர் பிரிஞ்சித்திரனார். எனவே இந்த குறளானது ஒரு தனிமாந்தனுடைய அவனுடைய எதிர்கால மேம்பாட்டுக்காக செய்யப்படுகிற வினைக்கு மட்டுமல்ல,
இந்த வினை என்பது பல்வகைப்படும். ஒரு பொருளியலை ஈட்டுவதற்காகவும் வினை உருவாகும். ஒரு குடும்பத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக வினை இருக்கும். இவன் கல்விக்காக இயங்குகிற பொழுது வினை இருக்கும் இல்லைங்களா. அவன் செய்கின்ற அவன் வாழ்நாள் பொழுதில் நான் ஏற்கனவே சொன்னது போல பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அவன் இயங்குகிற வாழ்கிற அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பொழுதும் வினைப்பாட்டுக்குரியதான். வினை இல்லாத காலமே கிடையாது, வினை இல்லாதே கிடையாது, இயக்கம் இல்லாமே கிடையவே கிடையாது. ஒவ்வொரு பொழுதும் அவன் இயங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த வினைக்குள்ள ஒரு இலக்கு வைத்து இயங்குகிற வினை இது, ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற வினை இது. ஒரு தனிமாந்தன் ஒரு நோக்கத்தை வைத்து இயங்குகிறான். ஆனால் இந்த வினை ஒன்று தன்னலம் சார்ந்ததாக இருக்கின்ற வினை, இன்னொன்று பொதுநலம் சார்ந்ததாக இருக்கக்கூடிய வினை. பொதுநலமும் தன்னலமும் எங்கே, எப்பொழுது ஒன்று பொதுநலம் என்று பார்க்கப்படும், எப்பொழுது ஒன்று தன்னலம் என்று பார்க்கப்படும்? நான் ஏற்கனவே அந்த விழுக்காட்டு நிலையை வட்ட வரைவை உங்களுக்கு படுத்தி காட்டினேன். விழுக்காட்டின் அடிப்படையில் ஒரு மாந்தனுக்குள்ள அவன் நலத்தை காட்டு காணுகின்ற, அவன் நலத்தை மட்டுமே பேணுகின்ற உணர்வு என்பது அவனை விட்டு அப்பால் குமுகாய நலனை பார்க்கின்ற உணர்வை விட மேலோங்கி இருந்ததுன்னா, பல மடங்கு மேலோங்கி இருந்ததுன்னா, அவனுக்குள்ள பொதுநலை உணர்வை விட தனிநல உணர்வே மிகுந்திருக்கிறது என்று பொருளாகும். இது சுழியத்துக்கு வந்து இந்த பொதுநல உணர்வு வந்து அடிமட்டத்துக்கு வந்து வரைவு இலக்கணம் வரைவு முறை பார்க்கிற பொழுது இந்த பொதுநல உணர்வு என்பது ஏறக்குறைய வரைவு அடிப்படையில் நாம் பார்த்தோம்னு சொன்னா இது பொதுநல உணர்வு. இந்த இடத்துல தனிநல உணர்வு இப்படி இருக்கு வைத்துக் கொள்ளுங்களேன். இவர் உள்ளபடியே ஒரு தியாகியா இருப்பார். ஏன் இவருடைய தனிநல உணர்வு என்பது மிக குறைந்திருக்கிறது, பொதுநல உணர்வு என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இதே வேளையில் இது ஒரு தனிநல உணர்வாக ஆகி இது பொதுநல உணர்வாக இருந்தால் இந்த இடத்துல இவர் அதிகமாக முன்னுரை கொடுப்பது எதுக்கு? தன்னுடைய தன்னல உணர்வுக்கு. இந்த பொதுநல உணர்வு இம்மியளவு இல்லாதிருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், இம்மியளவு கூட இல்லை, அது சுழியத்தில் இருக்கிறது. தனிநல உணர்வு தான் இவருக்கு பல மடங்கு உயர்ந்திருக்குன்னா இந்த மனிதன் என்ன பண்ணிடுவார்? தன் நலத்துக்காக மட்டுமே வாழ்வார், பிற நலத்தை பற்றி இம்மியளவு கூட அக்கறை கொள்ள மாட்டார். எனவே இந்த குமுகாயத்தின் அடிப்படையில் நாம் இயங்குகிற பொழுது, சார்ந்து இயங்குகின்ற ஒரு தனிமாந்தன் என்பவன் குடும்பம், குடி, இனம், உலகு, நாடு, நாடு உலகு என்று சார்ந்து இயங்குகிற பொழுது அவன் தனி ஒருவனாக இல்லை, சார்ந்து இயங்குகிறான். எனவே அந்த தனிமாந்தன் ஒருவன் தன் நலத்தை காக்கின்ற அதே வேளையில் தான் சார்ந்திருக்கின்ற பொதுமை சார்ந்த இனங்கள், குமுகாயங்கள், நாடுகள், உலகத்தின் நலத்தையும் கட்டாயம் அவன் சிந்திக்க வேண்டும், பேணுதல் வேண்டும். இது இயங்கியல். அதிலிருந்து அவன் விடுபடுவானானா அவனுடைய செயல்பாடு என்பது அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிற ஒரு சிக்கலில் போய் முடியும். ஏன்னா இவன் இதை சார்ந்திருக்கிறான். இது அழிகிற பொழுது ஒட்டுமொத்தமாக அதனுடைய சுழல் வட்டம் எங்கே வந்து முடியும்? இவனையும் சேர்த்து அழிக்கும். இவன் இவன் இன நலத்துக்காக உழைக்கலை, இவன் மொழி நலத்துக்காக உழைக்கலைன்னா அந்த மொழி அழிவு என்பது இவனுடைய அழிவாகவே போய் முடியும். இறுதியில் அப்படி தான் போய் முடியும். எனவே வள்ளுவ பெருமானுடைய இந்த குரல் உருவாக்கம் ஊர் உறால் என்று அவர் சிந்தித்தது, அவர் சொல்லியது என்னன்னா, வினைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு ஒருவன் இயங்குகிற பொழுது அந்த வினைப்பாட்டை செயல்கிற பொழுது அது எந்த வகையான வினையாக இருந்தாலும் சரி, ஆனால் வினை என்பது எந்த வகைன்னு சொன்னால் வினையுடைய வகை தான் நான் சொல்லுகிறேன். எந்த வினையும் இந்த வினைக்குள்ளே அவர் உட்புகுத்தலை. வினை என்பது எப்படியாக இருத்தல் வேண்டும் என்பதை முன் அதிகாரத்தில் சொல்லிட்டார். நான் மேற்கொண்டு கையில் எடுத்து செயலாற்றக்கூடிய வினை எந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக இருத்தல் வேண்டும் என்பதை இதற்கு முன்னுள்ள அதிகாரத்தில் சொல்லிட்டார். என்னன்னு சொல்லியிருக்கிறாரு? வினை தூய்மை அப்படின்னு சொல்கிறார். அந்த வினை தூய்மை எப்படி அமைதல் வேண்டும், எந்த அடிப்படையில் இருத்தல் வேண்டும்? அது கேடு இல்லாததாக இருத்தல் வேண்டும், அது அறம் சார்ந்தாக இருத்தல் வேண்டும், நன்றி பயப்பதாக இருத்தல் வேண்டும். வினை என்பது நன்றி பயப்பதாக இருத்தல் வேண்டும், நன்மை பயப்பதாக இருத்தல், அதுக்கு பேர் தான் வினை. அதுதான் நாம் ஆற்ற வேண்டிய வினை. நமக்கும் ஊருக்கும் உலகத்திற்கும் நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும், அதுதான் தூய்மைன்னு அவர் சொல்கிறார். ஒட்டுமொத்தமாக வினை தூய்மையுடைய அடிப்படை கருப்பொருள் என்ன? செய்கிற வினை எந்த கெடுதலும் உருவாக்கிவிடக்கூடாது. யாருக்கு? நமக்கும் சரி, இந்த உலகத்திற்கும் சரி. அது ஒட்டுமொத்தமான அதற்குரிய அடிப்படை வரைவு அல்லது அதனுடைய விளக்கம். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் இங்கு வரீங்க. அந்த வினை செய்கிற பொழுது வினையினுடைய வகைகள்,
வினையுடைய பாங்குகள் அல்லது போங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தனக்காக அவன் வினை செய்கிறான். அப்படியாக இருந்தாலும் இந்த உலகத்திற்காக அவன் வினை செய்கிறான். எந்த நிலையில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், இந்த ஏழு நிலைகளில் எந்த நிலையில் இருந்தாலும், இந்த ஒவ்வொரு நிலையிலும் அவன் வினை செய்கிற பொழுது அந்த வினையானது இந்த அவன் சார்ந்திருக்கிற யாருக்கும் கெடுதல் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதுதான் வினையினுடைய அடிப்படை நோக்கம், இலக்கு. எனவே இதை முன்கூட்டியே சிந்தித்தல் வேண்டும், முன்கூட்டி எண்ணுதல் வேண்டும். இப்போ இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வினை திருப்பம் என்ற இந்த அதிகாரத்தை நீங்கள் ஆய்வு செய்வீர்களானால், இது ஒரு இந்த அதிகாரத்தின் அடிப்படை இந்த தலைப்பு எதை, வினை திருப்பம் என்ற இந்த தலைப்பு எதை காட்டுகிறது? ஒட்டுமொத்தமாக அந்த வினை திருப்பம் என்ற அதிகாரம் அந்த குரலெல்லாம் நீங்கள் 10 குரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திட்டம்னா என்னன்னு சொன்னேன், திருப்பம்னா என்னன்னு சொன்னேன், தின் என்ற வேர்ச்சொல் திரள்ச்சி புரள திண்மை வந்தது நான் சொல்லி காட்டிட்டேன். ஒன்றோடு ஒன்று ஒன்றாக திரள்கிற பொழுது அது திண்மை பெறும், திண்மையால் தான் உறுதி உருவாகிறது. வினைத்திற்பம் என்பது வினையினுடைய உறுதின்னு சொன்னேன். அந்த வினைத்திற்பம் உடையவன் ஒருபொழுதும் அந்த வினையை கை நிகழ்த்த விட மாட்டான், அல்லது அந்த வினை உறுதி வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அந்த வினைத்திற்பம் என்பது எப்பொழுது உருவாகும் என்பதை பற்றித்தான், எப்படி அந்த வினைத்திற்பம் அமையணும் என்பதை பற்றி அவர் விளக்கிக்கிட்டு வராரு. வினைத்திற்பம் என்னவாக இருக்க வேண்டும் சொல்லி, இது ஒட்டுமொத்தமாக மிக எளியில் இதனுடைய கருத்தை நாம் விளக்க வேண்டும் என்றால், இதை எப்படி பார்க்கலாம்? நான் முதலாவது குரலிலேயே அவர் சொல்லி கொண்டு வருகிறார், வினைத்திற்பம் என்பது ஒருவருடைய மனத்திற்பம்னு சொல்கிறாரு, மனத்தினுடைய உறுதி என்று சொல்கிறார். அந்த குரலில் விளக்கும் பொழுதே எப்படிலாம் மனத்திற்பம் உருவாகும் என்பதை நான் சொல்லிவிட்டேன். இரண்டாவது குரலில் சொல்கிற பொழுது, நீ வினையை இரண்டு வகையில் நீ பார்க்க வேண்டும். ஒன்றாவது, வினையை மேற்கொண்டு செய்கிற பொழுது உங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள், தொல்லைகள், கேடுகள் வந்து சேரலாம். கட்டாயம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னென்ன தொல்லைகள் வரும், என்னென்ன கேடுகள் வரும்னு ஆராய சொல்கிறார். என்னென்ன சிக்கல்கள் வரும், என்னென்ன ஊறுகள் வரும் என்று ஆராய சொல்கிறார். அப்படி ஊறுகள் வந்தால் அவற்றையெல்லாம் நீங்கள் களைவதற்கான அறிவை பெற்றிருத்தல் வேண்டும். ஊறுகள் வந்தால் அவற்றை களைவதற்கான அறிவை நீங்கள் பெற்றிருத்தல் வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இரண்டாவது ஒன்றையும் சொல்கிறார். திடீர்னு ஒரு வினையில் ஊறுகள் ரெண்டு வகையாக வரலான்னு சொல்கிறார். ஒன்று, நீங்கள் செய்கின்ற காரியத்தை எடுத்து செய்கின்ற முறைமையால், கொண்டு போகிற முறைமையால் உங்களுக்கு சிக்கல் வருவதற்கு வாய்ப்புண்டு, அல்லது அந்த உங்களை எதிர்க்கின்ற ஆட்களால் உங்களுக்கு வரும். நீங்கள் வினையை கொண்டு செல்கிற பொழுது பிடிக்காதவரால் உங்களுக்கு எதிர்ப்பு வரும், உங்களை பகைப்பவரால் எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பு தனிப்பட்ட மனிதன் மீது கொண்டிருக்கிற கால்வினாலும் உருவாகும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் இன நோக்கி செய்கின்ற பொழுது, ஒரு பொதுமை நோக்கி செய்கின்ற பொழுது, அந்த பொதுமை நிலையில் ஒரு இனத்திற்கு எதிரியாக, எதிர்ப்பாக, கருத்தியல் அடிப்படையிலும் சரி அல்லது வரலாற்று அடிப்படையிலும் சரி, எதிர்ப்பாக இருக்கின்றவர்களால் உங்களுக்கு ஊறுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இப்படி இரண்டு வகையாக வருவதற்கு வாய்ப்புண்டு. இது ஒரு வகை வினையில் எதிர் வருகின்ற ஊறு. இன்னொரு வகையாலும் ஊறு வரும், நீங்கள் எதிர்பாராத வகையில் வந்து சேரும் ஊறு. அது நான் கடந்த கிழமையில் விளக்கிறேன். திடீரென்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஒருவர் நம்மை விட்டு விலகி போய்விடலாம், நம்மை விட்டு அகன்று போய்விடலாம், இல்லாது போய்விடலாம், மறைஞ்சு போயிடலாம், திடீரென்று வருவது. இதற்கு என்ன சொல்கிறார்கள் திருக்குறள் விளக்கம் சொல்கிற பொழுது, இது ஊழினால் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. நான் அன்றைக்கு சொல்லிட்டு இதை பற்றி விளக்கலை. அது என்ன ஊழினால் ஏற்படுவது? அந்த நேரத்தில் ஒரு குறளை சொன்னேன், குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு, குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும். அங்கே தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும் அப்படின்னு சொல்கிறார்கள். என்ன அந்த தெய்வம்? இந்த குமுகாயத்தை, இந்த உலகத்தை உருவாக்கி வெற்றியடை செய்தல் வேண்டும். நான் கொண்டிருந்த இலக்கு, நான் கொண்டிருந்த நோக்கம் வெற்றியடைதல் வேண்டும். இப்போ ஒவ்வொரு மாந்தனுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு இலக்கு இருக்கும், அவன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும்ன்ற இலக்கு. நம்ம தமிழின குமுகாயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் தமிழராக வாழ்தல் வேண்டும் என்ற ஒரு இலக்கு நமக்கு இருக்கிறது. தமிழை மீட்சிப்படுத்த வேண்டும், தமிழினத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கு. இப்படி பல்வேறு வகையான இலக்குகள் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. இது உங்களுடைய உணர்வு, ஆழம், அகழ்ச்சி, அதனுடைய உறுதிப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வினைப்பாடு அமையும். நீங்கள் உங்கள் அளவாக மட்டும் இயங்குகிற பொழுது அது உங்கள் அளவாக மட்டும் உள்ள உறுதிப்பாடாகிறது, உங்களுக்கு மட்டுமே அதனுடைய நன்மை தீமைகள் வந்து சேரலாம். இதுவே ஒரு பொதுமை நிலையில் போகிற பொழுது, இது பொதுமை நிலை சார்ந்த இந்த உலகத்திற்கும் இனத்திற்கும் குடிக்கும் இந்த நன்மை வந்து சேரும். அவர் சொல்கிறார், தெய்வம் மடித்தட்டு தான் முந்துரும். முன்னால் மடியை தட்டி கொண்டு நான் வந்து முன்னே உனக்கு துணையை செய்கிறேன் என்று தெய்வம் வந்து நிற்குமா? எந்த தெய்வம் வந்து நிற்கும்? இதுக்கு முன்னே எந்தெந்த தெய்வங்கள் வந்து நின்றது? நமக்கு இருப்பது 333 கோடி தேவர்கள்,
330 முக்கோடி தேவர்கள். இது கதைக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து மரத்தில் இருந்து ஏறி கொண்டு உட்கார்ந்து கொண்டு தெரியலைங்களா, ஒரு படத்தில் கூட காட்டினான், பார்வதியும் பரமசனும் வானத்திலிருந்து பார்த்து கொண்டு இருந்தாருங்களாம். அவன் திரும்பி உட்கார்ந்து கொண்டு மரத்தை வெட்டி கொண்டிருக்கான். இந்த பக்கம் மரத்தை கிளையில் அவன் ஒரு பெரிய ஒரு அறிவாளி கிடையாது. மரத்தில் அடியில் உட்கார்ந்த கிளையில் அடியில் உட்கார்ந்து கொண்டு வெட்டினால் அவனுக்கு சிக்கல் இல்லை. இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பக்கம் உட்கார்ந்து கொண்டு நுனியில் உட்கார்ந்து கொண்டு மரத்தை கோடரையால் வெட்டி கொண்டிருக்கிறான். அப்போ பார்வதியும் பரமசிவனும் பார்த்துட்டாங்க, என்னங்க இங்கே பாருங்கள் இவனை இப்படி வெட்டிக்கிட்டு இருக்கான், விழ போகிறாங்கன்னு பார்வதி பரமசிவன் சொல்கிறாங்க. ஐயையோ ஆமாம், என்ன செய்வது இப்போ? சரி, எப்படி இருந்தாலும் விழ போகிறான், எப்படி இப்போ காப்பாற்றுறது? அப்போ உடனே அவன் அப்போ யாரை அவன் இப்போ யாரை எந்த தெய்வத்தை எந்த தேவரை அவன் பற்று உணர்வோடு அவன் விழிக்கின்றானோ அந் அவங்க தான் போய் காப்பாற்றணும். அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கொள்கிறாங்க, அம்மா அப்படின்னு அவன் சத்தம் போட்டு விழுந்தானா நீ போய் காப்பாற்று, அப்பான்னு சத்தம் போட்டு விழுந்தானா நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கொண்டாங்களாம். அவன் என்ன பண்ணால், வெட்டி முறியுது, முறிஞ்சு விழுகிற பொழுது அம்மானும் விழலை அப்பானும் விழலை ஐயோன்னு விழுந்துருக்கான். ரெண்டு பேரும் ஒருத்தரும் ஒருத்த மோத பார்த்துட்டாங்களாம், என்னங்க இது, அப்பானும் கூப்பிடல அம்மானும் கூப்பிடல, தொப்புன்னு கீழே விழுந்துட்டானா. சரி, இந்த 333 கோடி தேவர்களில் எந்த தெய்வம் வந்து காப்பாற்றும், எந்த தெய்வம் அடித்தற்று தான் முந்தூறும்? இது இறை மறுப்புக்காக சொல்கிற ஒரு செய்தி அல்ல, இறை மறுப்பு கிடையாது இது. ஆனால் தெய்வம் என்ற சொல் உட்பொருளை நாம் உணர்தல் வேண்டும். என்ன தெய்வம், தெய்வம்னா என்ன? இங்கு வள்ளுவர் எந்த பொருளை காட்டுகிறார் அந்த குரலில்? குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் அடித்தற்று தான் முந்துறும். தெய்வம் என்ற சொல்ல பல இடங்களில் பயன்படுத்துகிறார். கடவுள் என்ற சொல்ல கூட வள்ளுவர் பயன்படுத்தலை, தெய்வம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் இல்லைங்களா. கொழுநல் தொழுதெழுவாள் தெய்வம் தொழாள், தெய்வம் தொழாள், கொழுநல் தொழுதெழுவாள், பெய்யன பெய்யும் மலை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் தெய்வத்துக்கு அடிதான், தெய்வத்தை தொழ மாட்டா, கொழுதுன தொழுதுலுவா, பெய்யன பெய்யும் மழை. அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு குரல். இன்னொருத்திலையும் அப்படி தான் இருக்கிறது. என்ன, தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வர் இந்த கூலி தரும். அங்கேயும் அப்படித்தான், என்னப்பா தெய்வம் ஆகாவிட்டாலும் தெய்வத்தால் ஒன்று நடக்காவிட்டாலும் ஓ முயற்சியால் தான்ப்பா எல்லாம் நடக்கும் அப்படின்னு அந்த இடத்துலையும் அப்படித்தான். அங்கேயும் அது அந்த இடத்துல அவர் தெய்வத்தை வந்து முன்னிறுத்தி சொல்லவே இல்லை இல்லைங்களா. அப்போ தெய்வம்னா என்ன பொருள், இதை நாம் பார்க்கணும். இந்த இடத்துல குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் அடித்தற்று தான் முந்துரும் என்ற ஒருவருக்கு தெய்வம் என்ற சொல் உள்ளபடியே அந்த சொல் உருவாகிய அடிப்படை பொருள் என்பது உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே அதாவது முந்தைய திருக்குறள் வகுப்பில் நான் விளக்கியிருக்கிறேன். இருந்தாலும் இது உலகம் முழுதும் போகிற ஒரு வகுப்பு என்பதனால் பலருக்கும் இது விளங்கு என்பதனால் நான் மீண்டும் அதை சொல்வதற்கு சொன்னால் அது பலருக்கு புரியும். இந்த தெய்வம் என்ற சொல் உருவாக்கம் என்பது நீங்கள் இன்னொரு இடத்துல குரலில் வள்ளுவர் சொல்கிற பொழுது மிக அருமையாக சொல்கிறார். தெய்வம் என்ன குரல் அது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த வையத்துள் மிக சிறந்த ஈடு இணை சொல்ல முடியாத ஒரு சிறப்புக்குரிய பெருமை மிகுந்த வாழ்க்கை வாழ்பவன், வாழ்க்கை பெருமை மிகுந்த வாழ்க்கை, வாழ்வாங்கு வாழ்தல்ன்றார். பெருமை மிகுந்த வாழ்க்கை, பெருமை மிகுந்த வாழ்க்கை அவனுடைய வினையால் வரும்னு ஏற்கனவே சொல்லிட்டார். ஒருவருடைய பெருமை எதனால் வரும், அவருடைய வினையால் வரும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள். வாழ்க்கை பெருமையுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இது இல்லற வாழ்க்கை. இந்த இல்லற வாழ்க்கையில் அறம் புரிந்திய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த இல்லற வாழ்க்கையில் ஒருபோதும் தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ தன்னுடைய பெற்றோருக்கோ அவன் கேடுதல் செய்தல் கூடாது, அவர்களை மறந்து விடுதல் கூடாது. அது அவர்களை மறப்பது நன்றி மறத்தல். மனைவியை கணவன் மறக்கின்றான் என்றால் நன்றி மறத்தல், கணவனை மனைவி மறக்கின்றாள் என்றால் நன்றி மறத்தல். ரெண்டு பேருமே உள்ளும் புறமும் ஒருவரை ஒருவர் உயிரோடு உடம்பிடை நட்பு போல, அதாவது உயிருக்கும் உடலுக்கும் உள்ள நட்பு போல ஒருவருடன் பேணி புறத்தல் வேண்டும், அன்பு பாராட்டுதல் வேண்டும். மறந்துட்டாங்கன்னா அது நன்றி மறத்தல். எனவே இருவர் ஒருவரை ஒருவர் ஒருவராக எண்ணி குடும்பத்தை பேணி புறத்தல், இல்லறத்து நின்று உலகத்திற்கு அறம் செய்தல், நன்மை புரிதல், எல்லா வகையான நன்மையும் புரிதல், அது அறவாழ்வு. இதை நான் விரிவாக விலக்கி கொண்டு போக விரும்பவில்லை. எனவே இப்படியான வாழ்க்கை, பெருமை மிகுந்த வாழ்க்கை, சிறப்புக்குரிய வாழ்க்கை, வாழ்வாங்கு வாழ்கிற வாழ்க்கை, அந்த வாழ்வாங்கு வாழ்கிற அந்த வாழ்க்கை இந்த உலகத்தால் போற்றப்படும், பெருமையாக போற்றப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம் எப்படி போற்றப்படும், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்கிறார். அது என்ன வானுரை, இங்கேயும் சிக்கல் வருது. இந்த வானுரையும் தெய்வமா, உரையும்னா என்ன,
தங்குவது, வாழ்வது, உறைவது. இப்போ வானத்தில் வாழ்கிற, வானத்தில் உறைஞ்சு கொண்டிருக்கிற, வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அங்கேயும் ஒரு பெரிய விடுதி இருப்பது போலவும், மாட மாளிகை கூட கூப்பிடப்பது போலவும், இவர் அங்கே தங்கிக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அந்த உறைவிடத்தில் தங்கிக்கிட்டு இருக்கிறார் போலவும் பொருள் காட்டும். அது என்ன? வான் உறையும் தெய்வம். இங்கே தெய்வம் என்ற சொல்ல நாம் பார்க்கணும். தெய்வம் என்ற சொல், அந்த சொல்லை பிரிச்சிங்கன்னா தெய்வு கூட்டல், தெய்வு கூட்டல் அம்னு வரும். இந்த அம் என்பது பெருமை பின்னொட்டு, பின்னொட்டில் பெருமை பின்னொட்டு சொல்லுவாங்க. இது பின்னொட்டாக அமைகிறது. தனித்து வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பல பொருள்கள் உண்டு. அம் என்பதற்கு அழகு என்ற ஒரு பொருள் உண்டு. அம்னா அங்கையல் கண்ணி, அம் கூட்டல் கையல் கூட்டல் கண்ணி, அழகிய மீனை போன்ற கண்ணை உடையவள் அங்கையற் கண்ணி, அது அங்கையல் கண்ணி என்று வந்தது அம் என்பது. இங்கு அழகு என்ற பொருளை காட்டும். இந்த இடத்துல பெருமை பின்னொட்டாக அது வருகிறது. தெய்வ கூட்டலாம் தெய்வம். இந்த தெய்வு என்ற சொல் என்ன பொருள்? தெய்வு, தெய்வு என்ற சொல்லுடைய முன் சொல், முன் சொல்ல பிரித்து பார்த்தீங்கன்னா தெய் என்று பார்க்குறோம். தெய், தெய் இப்படி பிரித்து பிரித்து பார்க்கணும். சொற்களை பொருள் பார்க்கிற பொழுது, சொற்களை இப்படி பகுத்து பகுத்து பார்க்கிற பொழுது நமக்கு அதனுடைய வேர்ச்சொல் கிடச்சிரும். இந்த தெய் என்ற சொல்லை பார்க்கிற பொழுது தெய், தெய், தேய் என்ற சொல்லிலிருந்து உருவானது என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி நுட்பமாக பார்க்கிற பொழுது அணுநிலைக்கு போய் பார்க்குற மாதிரி தான். இந்த சொல் எங்கிருந்து உருவாகியது? தேய் என்ற சொல்லிலிருந்து உருவாக்கியது. தேய்னா என்ன? தேய்த்தல், உராசுதல், ஒரு பொருளோடு இன்னொரு பொருளோடு எடுத்து தேய்த்தல். பண்டை நாளில் மாந்தன் இந்த உலகத்தை, இயற்கையை கண்டு தான் பல்வேறு பொருள்களை உருவாக்கியிருக்கிறான், கண்டுபிடிச்சிருக்கிறான், அறிவியும் பெற்றிருக்கிறான். இந்த உலகத்தை இயற்கையை பார்த்து அறிவியும் பெற்றிருக்கிறான். அறிவு அவனுக்கு இயற்கை தான் கொடுத்தது. இயற்கையெல்லாம் அவனுக்கு அறிவு இல்லை. அவனுடைய அகம் வேலை செய்கிறது, அவனுடைய மனம் வேலை செய்கிறது, அவனுடைய மூளை வேலை செய்கிறது. ஆனால் அந்த மூளையும் அகத்தையும் தூண்டுவது என்ன? புறத்தில் இருக்கின்ற இயற்கை கூறுகள் தான், இயற்கை நிகழ்வுகள் தான். அதை பார்த்து அவனுக்கு ஒவ்வொரு அறிவும் புதிதாக புதிதாக கிடைக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தது முதல், பிறக்கின்ற குழந்தையாயினும் சரியே, அது புறத்தை பார்த்து தான் கற்றுக்கொள்கிறது. அம்மா அப்பான்னு முகத்தை பார்த்து, அவங்க பேசுகிறத பார்த்து, அவங்க நடக்கிறத பார்த்து. குழந்தையாக பிறந்த எழுச்சி நடக்க நினைக்கிறது என்ன காரணம்? குழந்தையாக பிறந்த பிறகு ஒரு அதாவது முட்டி போட்டும் அல்லது குப்புறப்படுத்தும் நகர நினைக்கிறது என்ன காரணம்? அறிய முற்படுதல். எப்படி அறிய முற்படுகிறது? குழந்தை முதன் முதலாக எப்படி அறியும்? எதன் வாயிலாக அறியும் குழந்தை? தொடுதல் வாயிலாக. முதன் முதலாக குழந்தை அறிவது உறுதல் தான். உறுதல் அறிவு தான் முதல் அறிவுன்னு வள்ளுவர் தொல்காப்பியர் சொல்கிறார். ஓர் அறிவதுவே உற்றறிவதுவே இல்லைங்களா? அதன் பிறகுதான் ரெண்டாவது அறிவு. இரண்டாவது அடுத்து என்ன செய்கிறது? அது நாவில் வைக்கிறது. ஏன்னா தாய்ப்பாலை சுவைக்கிறது. மம் 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 அப்படின்னு சொல்லி உருவாயிருச்சு. மம் 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 மம்மா சொல்லி உருவாயிருச்சு. மம்மா அம்மா அம்மம் மம் 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 அம்மா இயற்கையாக உருவான சொல்லு அம்மா. அதுவே வன்மை பெறுகிற பொழுது அப்பா அப்படின்னு வந்துருச்சு. அம்மா வந்து அப்பா, அம்மா மென்மை, அப்பா வன்மை. நீங்கள் சொல்லு சொற்களை பார்த்தீங்கன்னா புரியும். இப்படி குழந்தை முற்படுகிறது. எதனால்? ஒன்றை அறிந்து இயற்கையில் வெளிப்பாடாக இருக்கிற புறநிலையில் இருக்கின்ற ஒன்றை அறிய 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 அதற்கு அறிவு கிட்டுகிறது. எனவே உலகத்தை பார்க்கிறோம். வெயில் காலங்களில், கோடை காலங்களில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உராசுகின்றன, தேய்க்கின்றன. தேய்கிற பொழுது வெப்பத்தில் தீ பிடித்திடுகிறது. தீ எதனால் உருவாகிறது? தேய்த்தலார் உருவாகுது தீ. தேய் 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 தீ 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 தேய் தீ தேய்த்தலால் உருவாகுது தீ. இதுதான் அறிவியல் கோட்பாடு. அறிவியலில் தீ எப்படி உருவாகியிருக்காங்க சொன்னாங்க? அதாவது மனிதன் கண்டுபிடிச்சது உராசுவதால். எனவே கற்கள் வான பெரும் மலையிலிருந்து கற்கள் உருண்டு ஓடுவதை பார்க்கிறான். ஒரு கல் இன்னொரு கல்லோடு மோதி அங்கு தீப்பூரி பறப்பதை பார்க்கிறான். அதிலிருந்து அவனை கண்டுபிடிக்கிறான், ஒரு அறிவு அவனுக்கு பிறக்கிறது. எனவே கல்லோடு கல் மோதினால் தீ உருவாகுவனை கண்டுபிடிச்சான். இரண்டு கல் எடுத்து மோதினான், இடித்தான், நெருப்பு உருவாகியதை பார்த்தான். பிறகு என்ன செய்கிறான்? இதை நாமே உருவாக்குவோமே என்று அவனுக்கு அறிவு பிறக்கிறது. உராசுவதால் தீ உருவாகணுச்சு இல்லையா? அந்த அறிவு என்ன செய்கிறது? ஒரு கல்லில் சருகு, சருகு தான் தீ பற்றுகிறது. காய்ந்த காய்ந்த புட்கள் சருகுகள் தான் தீ பற்றி எரிகின்றன. அதையும் பார்க்கலாம். பார்த்து கண்டறிகிற அறிவு தான் அதெல்லாம் இல்லைங்களா? உடனே சருகை வைத்து உராசுகிறான், இன்னொரு கல் எடுத்து உராசுகிறான், தீ பிடிக்கிறது. பிறகு அதுலேருந்து கற்கருவிகள் உருவாக்குறான். அப்படி உருவானதான் நெலிகடை கோள். நெலிகடை கோள் என்ற ஒரு கோள், தீக்கடைக்கோள், நெடிகடைக்கோள்னு சொல்லுவாங்க அதை. அது தமிழில் பண்டை நாள் இலக்கியங்களோட பெயர் தான் நான் சொல்லுகின்றேன்.
அந்த காலத்தில் அந்த சக்கி முக்கிக்கல்னு சொன்னானா இல்லையா, சக்கி முக்கிக்கல்ட்டு சக்கி முக்கிக்கல்னு சொல்லுவாங்க, நெலிகடை கோல்னு சொல்லுவாங்க, தீக்கோல் சொல்லுவாங்க, தீக்கடை கோல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்முடைய சங்க இலக்கிய பாடல்களில் அதாவது பயன்பாட்டில் வந்த சொற்கள் தான் அதெல்லாம். அப்படின்னா என்ன பொருள், பண்டைய நாளில் தமிழன் இதை கண்டுபிடிச்சிருக்கான்னு பொருள், இதை உருவாக்கியிருக்கான்னு பொருள். பிற்பாடு தான் தீப்பெட்டிலாம் பின்னால் தான் வந்தது இல்லைங்களா, மருந்து கொண்டு தீயை உருவாக்குவது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்தில் முதல் விஞ்ஞானி அறிவியலாளர் யார் தெரியுங்களா, இவர்கள்லாம் அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள். இன்றைக்கு பார்க்குறதுக்கு நமக்கு நகைப்பாக தெரியும். இன்றைக்கி யாரும் நம்ம வந்து ஒரு கல் எடுத்து கல்லை ஒட்டிச்சு தோபா நெருப்பு வந்துருச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் உலகத்தில் நான் தான் விஞ்ஞானின்னு இன்றைக்கி யாரும் சொன்னாங்கனாக்கா நம்ம என்ன செய்வோம், சிரிப்போம், அடப்பாவியே இதெல்லாம் ஒரு விஞ்ஞானமா, இது போய் விஞ்ஞானி சொல்லிகிட்டு இருக்கு கண்டுபிடிச்சிட்டு விஞ்ஞானம் சொல்கிறவே. ஆனால் இந்த தீயே கண்டுபிடிச்சி தீயை உருவாக்காத, அதாவது சமையலுக்கு இவன் பயன்பாட்டுக்கு தீயை உருவாக்காத காலகட்டத்தில் நீங்கள் எண்ணி பாருங்க, அவன் ஒரு விஞ்ஞானி, அவன் ஒரு அறிவியலாளன் இல்லைங்களா. எனவே தேய்த்தலால், தேய்த்தல் என்ற சொல்லிலிருந்து உருவாகியது தீ என்ற அந்த சொல்லை நாம் இந்த உண்மை புலப்பட்டது. தீ தேய், தெய்வுனா நெருப்புன்னு பொருள், தீன்னு பொருள் இல்லைங்களா. இந்த தீ தேய், தெய்வு தெய்வு கூட்டெல்லாம் பெருமை பின்னோட்டு பெரியது, தெய்வம் பெரிதாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு வைக்கக்கூடிய பின்னோட்டு அம் என்பது, விளக்கு கூட்டெல்லாம் விளக்கம் சொல்கிறோம், விளக்குன்னா சிறியது விளக்கம்னா பெருசு, கலங்கரை விளக்கம், நிலை கூட்டெல்லாம் நிலையம், நிலைன்னா சின்னது நிலையம்னா பெருசு நிலையம். எனவே இந்த அடிப்படையில் தெய்வ கூட்டெல்லாம் பெரிய தீ என்று பொருளாகிறது. இப்போ நீங்கள் இந்த சொல்லை எடுத்தால் நீங்கள் ஒப்பிடு, அதாவது பொருத்தி பாருங்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும், வானத்தில் இருக்கிற பெருந்தீக்கு நிகராக வைக்கப்படும், பொருத்தி பார்க்கப்படும். அப்படின்னா பெருந்தீ என்பது என்ன, என்ன சூரியன் கதிரவன், அதுதான் பெரிய நெருப்பு கோளமாக உலகத்திற்கு இன்று வரை நம் கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்று. எனவே அது என்ன பண்ணா, பண்டை நாள் தமிழர்கள் என்ன சொன்னாங்க, கண் கண்ட தெய்வம், அப்படின்னா கண்ணால் காணக்கூடிய தெய்வம், கண் கண்ட தெய்வம் பொருத்தி சொன்னாங்க. சூரியன் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை, உலக சுற்றி கோள்கள் இல்லை. அதான் நம் இன்றைய நம் கண்ணுக்கு புலப்பட்டு தெரிகிற இருளை விளக்கி பகலை உருவாக்குவது பகழ்ச்சை செல்வன், எது இந்த கதிரவன் சூரியன், எனவே தெய்வம் என்று சொன்னார்கள். இப்போ ஒரு உண்மை புலப்பட்டது, இதிலிருந்து ஒரு உண்மை புலப்பட்டது என்ன, இந்த தெய்வம் என்ற சொல்லுக்கு மூல அடிப்படை பொருளாக நாம் தேய்த்தலை சொன்னோம். இப்போ தெய்வம் என்ற சொல் எதை குறித்தது, சூரியனை குறித்தது. சரி, அதுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு, தெய்வம் என்ற சொல்லை ஏன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவனை ஏன் தெய்வத்துள் நிகராக வைத்து சொல்லணும், ஏன் அந்த சூரியனுக்கு நிகராக வச்சு சொல்லணும், சூரியனுக்கும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவனுக்கு என்ன தொடர்பு, என்ன ஏன் அதற்கு நிகராக வச்சு சொல்லணும், காரணம் என்ன, எவர் ஒருவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறார்கள், பெருமை மிகுந்த வாழ்க்கை வாழ்கிறார்களோ, நன்மை புரிந்து வாழ்கிறார்களோ, அப்படியான நன்மை புரிகின்றவர்கள் வள்ளுவர் இடத்துல மிக அருமையாக சொல்கிறார், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். எவ்வளோ அருமையான குரல் டாப்பா, நீ மாந்தன், நீ மாந்த பண்போடு நீ வாழ வேண்டுமென்னா நீ குடும்பத்தில் முதலாவது ஒரு சிறப்பு குறினா வாழணும்னா, அடுத்து உலகத்தில் சிறப்பு குறினா குறியவனாக வாழ வேண்டும்னா முதல்ல உன் உள்ளம் பொய்க்கக்கூடாதுன்றார். மனிதன் எப்பொழுது வழுவுகின்றான், மனிதன் எப்பொழுது மாந்த பண்பிலிருந்து விலகி மாந்த பண்புக்கு மாறாக அவன் போகிற சூழல் எப்பொழுது உருவாகிறது, அவன் உள்ளம் பொய்க்கின்ற பொழுது உருவாகிறது. உள்ளம் பொய்த்து போகக்கூடாது, உள்ளம் பொய்த்தா வாழ்க்கை பொய்க்கும். அதான இயற்கை, நம்ம அறிவும் நம்முடைய உள்ளமும் நம்முடைய நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது, இவற்றின் கட்டுப்பாட்டுக்குள்ளத்தான் ஐம்புலன்களும் இயங்குகின்றன. எனவே உள்ளம் பொய்க்கின்ற பொழுது நம் வாழ்க்கை கண்டிப்பாக பொய்த்து போகும். பொய்யான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவன் அவன் தன் மனைவியோடு பொய்யான வாழ்க்கை வாழறான் ஒரு கணவன், எப்படி அந்த குடும்பம் சிறக்கும், தன் குடும்பத்தில் பொய்யான வாழ்க்கை வாழ்கிறான்னு ஒரு தலைவன் இல்லை தலைவன், எப்படி அந்த குடும்பம் சிறக்கும், நாட்டுக்குள்ள குமுகாயத்தில் அதை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எப்படி அந்த குமுகாயம் சிறக்கும், எப்படி அந்த நாடு சிறக்கும், வெறும் தன்னல போக்கோடு பொய்த்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நாட்டுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்களால் நாடு கெட்டு சீரழிந்து போகிறது. ஏன்னா வாழ்க்கை பொய், வாழ்க்கை பொய்யாக போவதற்கு என்ன காரணம், உள்ளம் பொய். எனவே உள்ளம் பொய்யாது வாழ்கின்றவன் தான் மக்கள் நலத்துக்காக உழைப்பான், உலக நலனுக்காக உழைப்பான், ஏமாற்ற மாட்டான் யாரையும்,
யாரையும் அழிக்க முற்பட மாட்டான். உள்ளம் உண்மையானது, தூய்மையானது. பொய் என்பது தூய்மைக்கு எதிர்மாறானது. எனவே உள்ளம் மாசின்றி வாழ்கிற வாழ்க்கை. அது அன்னைக்கே சொல்லிட்டான், முன்பதாகவே சொல்லிட்டான் மிக அருமையா. உள்ளம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? மாசற்றதாக இருத்தல் வேண்டும். அதுக்கு பேர் தான் இப்போ அறம்ன்றான். வல்லவனை கேட்குற பொழுது, ஐயா அறம்னா என்னங்கய்யா கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அறம்மா, அறம்னா என்ன தெரியுமா? என்ன? மனத்துக்கண் மாசிலன் ஆதலப்பா. உள்ளத்தால் நீ மாசு இல்லாமல் இருப்பதான்ப்பா முதல்ல அறம். அப்படி இருந்தால் தான்ப்பா நீ உன்னுடைய செயல்பாடுகள்லாம் அறம் சார்ந்த தூய்மை தூய செயல்பாடாக இருக்கும். மற்றதெல்லாம் அப்பா. நம்ம திருமந்தத்தில் ஒரு அருமையான பாடல், நீங்களாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடல், ரொம்ப அருமையாக சொல்கிறார் திருமந்திரத்தில். என்ன? படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயல் கேட்டிருக்கீங்களா? இது திருமந்திரில் திருமந்திரம் சொல்கிற நான் திருமலை சொல்கிற பாடல். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நண்பர்க்கு அங்கு ஆகா. படம் ஆடும் கோயில், கோயிலில் இறைவனை வழிபடுவதற்காக கடவுளை வழிபட வேண்டும், தெய்வத்தை வழிபட வேண்டும் கோயிலுக்கு செல்கிறார்கள். சென்று கோயிலை வழிபடுகிறார்கள். எப்படி கோயிலில் கடவுள் எப்படி பார்க்குறாங்க? கடவுளை எந்த வடிவில் பார்க்குறாங்க? சிலை வடிவில் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே கூட கடவுளை வந்து சிலையை வைக்காவிட்டாலும் படம் வடிவில் பல்வேறு இவங்க எந்தெந்த தெய்வத்தை இவங்க ஒரு முதன்மை தெய்வமாக வைத்திருக்கிறார்களோ அந்தந்த தெய்வங்களுடைய படங்கள்லாம் வைத்து வழிபடுகிறார்கள். இதை நான் சொல்லலை, யாரும் எனக்கு சண்டைக்கு என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. நம்ம திருமந்திரம் எழுதிய திருமூலர் பெருமான் சொல்லுகிறார், மிக அருமையாக சொல்கிறார். இவ்வளோ பெரிய செய்தி, ஆனால் திருமந்திரத்தில் கையில் எடுத்தவங்க இதெல்லாம் பார்க்குறாங்களா? பார்க்குறதே கிடையாது. உணர்ந்தவர்கள் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் இல்லையா? படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. எல்லாம் என்ன செய்கிறாங்க? கடவுள் பட வடிவில் இருக்கின்றார், ஓவியந்தான் வரைகிறான். அவன் கற்பனையில் உள்ளதும் அழகாக வரைஞ்சி பல்வேறு வடிவங்களை வச்சு வச்சிடறான். வரைஞ்சவன் ஓவியன், அந்த படம் அங்கே உருவாக்கிறது. அதை உருவாக்கணவே ஓவியந்தான். ஆனால் சக்தி யாருக்கு இருக்குன்னு தெரியல, ஓவியனுக்கு இருக்கா அந்த படத்துக்கு இருக்கான்னு தெரியல. அடுத்து எங்கே இருக்கிற கருங்கல்லை தட்டி பார்த்து தெரிவு செய்து அருமையாக செதுக்கிறான் சிற்பி, அருமையாக செதுக்கிறான். அந்த சிற்பி மட்டும் அந்த கல்லை மிதிச்சு போகிற ஒரு கால் படிம ஒன்றாக அவன் செய்திருந்தான்னு வைத்துங்க, அந்த கல் என்ன ஆயிருக்கும்? மிதிச்சுட்டு போகிற ஒரு படியாக இருக்கும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? தெரிவிச்சிறான், கல்லை தெரிவு செய்து என்ன செய்கிறான்? அதை ஒரு தெய்வ சிலையாக வடிக்கின்றான். சிலையை வடித்த பிறகு மிக அருமையான ஒரு சிலை உயிரோட்டமாக இருக்கிறது. இந்த சிலை வடிப்புக்கு பல்வேறு நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள். செப்பமாக இருக்கணும் சிலை, நுட்பமாக இருக்கணும் சிலை, ஒப்பமாக இருக்கணும் சிலை. செப்பமானா என்ன? கை கால்லாம் பொருத்தமாக இருக்கணும். நுட்பமானா என்ன? கண், மூக்கு, வாய் இதெல்லாம் பொருத்தமாக இருக்கணும். செப்பமானா என்ன? எல்லாம் உயிரோட்டமாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் உயிரோட்டம் வரும். இந்த மூன்று கூறுகளையும் பயன்படுத்தணும். எதை பயன்படுத்தணும்? செப்பம், நுட்பம், ஒப்பம். ஒப்பம் தான் ஒளி, உயிரோட்டம் வரும் அப்பொழுது தான். இதெல்லாம் அந்த சிற்பி செய்வான். செய்து கொண்டு வந்து அவ்வளோ அருமையாக உருவாக்கிய அந்த அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து கோயிலில் கொண்டு போய் வச்சிடுறோம். வச்சிட்ட பிறகு பின்னால் இந்த நம்ம அதுக்கு மேலாக ஆற்றல் பெற்றவன் கூறி கொண்டு போய் அவன் மந்திரம் சொல்லி ஒரு தகட்டை கொண்டு வச்ச பிறகு தான் அது உயிரோட்டமே வருதுன்னு பின்னால் சொல்லிவிட்டான். சரி, இப்போ என்னன்னா, இதற்கும் சரி வீட்டில் உள்ள படத்திற்கும் சரி அதன் மீது பற்று கொண்டவர்கள் படையில் வைக்கிறார்கள். கொண்டு போய் சாப்பாட்டை கொடுக்குறாங்க, கொண்டு போய்ட்டு என்னென்னமோ அதுக்கு விருப்பம், கடவுளுக்கு சாமிக்கு இதெல்லாம் தேவைன்னு கொண்டு போய்ட்டு கொண்டு போய் படைக்கிறாங்க. இப்போ அறிஞர்கள் சான்றோர்கள் கேட்கிறார்கள், எந்த கோயிலாவது அல்லது எந்த படத்திலாவது எந்த தெய்வமாவது அதை வந்து சாப்பிடுகிறதா? இத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் எவ்வளவு படையல்கள் போடப்பெற்றன, எந்த தெய்வமோ எந்த சிலையோ எந்த கடவுள் சிலையோ வந்து சாப்பிடுவதே கிடையாது. இந்த திருமூலர் கண்டிக்கிறார், ஏண்டாப்பா நீ போயிட்டு அதுக்கு படைக்கிறிய, ஒருபோதும் கடவுள் கேட்டதில்லை, கடவுள் தான் உனக்கு கொடுக்கும், கடவுள் தான் உன்னை காக்கிறது, உன்னை காப்பது தான் கடவுள், உன்னை காப்பது தான் இல்லைங்களா?
நீ என்ன அதை காத்துக்கிட்டு, அது காக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை நீ காக்க வேண்டிய அவசியம், உன்னுடைய கோரிக்கைகளை நீ போய் அதை கடவுள் நினச்சிக்கிட்டு நீ சொல்கிற உன் உள்ளத்தால் அதை அதன் வாயிலாக நீ சொல்லுகின்றாய். அதையெல்லாம் கடந்த பரம்பொருள் என்று நீ அதை கருதுகிற ஒரு இருத்தி ஒரு பொருள் அதுக்காக வந்தது தான். அது ஒரு குவிநிலை நோக்கில் நாம் இருத்தி வைத்து ஒளினா ஒளியை வழிபடும், சிலைனா சிலையை வழிபடுகின்றோம் இல்லைங்களா. அப்படி அந்த நோக்கில் உருவாக்க பெற்றது ஒரு குவிநிலை நோக்கில் நாம் சொல்லணும் அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம் உள்ள அப்படியே அதுக்கு சொல்லலை, பரம்பொருளுக்கு சொல்லுகின்றோம். எங்குமாக ஆகி நிற்கின்ற அந்த பரம்பொருளுக்கு சொல்லுகின்றோம். அந்த எங்குமாக ஆகி நிற்கின்ற பரம்பொருள் நிலையில் போனவர்களுக்கு இது தேவையற்றதாயிரும். ஆனால் அடிப்படை மக்களுக்கு, இந்த சாதாரண நிலை மக்களுக்கு அப்படியல்ல. அவனுக்கு கண் முன்னால் எங்குமாக ஆகி நிற்கின்ற அந்த பெரும்பரவு பொருளை ஒரு இருத்து நிலையில் ஒரு குவி நிலையில் காட்டினாதான் அவனுக்கு புரியும். அது அப்போ அவன் நம்புவான். ஏன்னா மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அறியாமை குடைகளாக இருக்கிறாங்க. அதுதான் வள்ளலார் என்ன பண்ணார்னா, இதெல்லாம் அறியாமை புகட்டதோட கதை வடிவில் வந்ததுனால எல்லா அனைத்தையும் நீக்கிவிட்டு அவர் ஒளி வடிவை காட்டினார். ஏன்னா ஒளி இயற்கைக்குள்ள ஐம்புதந்திற்குள்ள ஒன்றாக இருக்கிறது. நீ ஒளி சுடர், இறைவன் சுடர் வடிவனாக இருக்கின்றான், அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு அவர் அந்த அறியாமை மயக்கலாம் நீக்கிட்டு எதையாவது பற்றி கொள்ளினார். ஆனால் அவருடைய சிந்தனை என்ன, எங்கு மாகி நின்ற வண்ணம் என்ன வெண்ணிலாவின்னு சொல்கிறான் இல்லைங்களா. அணுவில் அணுவாய் நின்ற வெண்ணிலாவின்னு சொல்கிறான். அவருடைய வண்ணம் அம்பலத்தில் ஆடுகின்ற வெண்ணிலாவின் அப்படி பறந்து போயிட்டார். அவருடைய சிந்தனை பரசிவ வணக்கம், தாய்மானவர் சொன்ன வணக்கம் தான் வள்ளலால் வழக்கம். தாய்மானவர் தான் சொல்கிறாரு, அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகினார். அதனால் ஒரு வடிவில் பூசை செய்ய தானே தாய்மானவர் விரும்பலை. தாய்மானவர் என்ன பண்ணேன், உனக்கான பூசை ஒரு வடிவில் என்றார். ஒற்றையாட்டி ஒரு வடிவில் பூசை உனக்கு பண்ண மாட்டேன்னு தாய்மானவர் சொல்லிட்டார். இப்போ அவர்கிட்ட சண்டை போக முடியாது. என்ன, அவங்க ஞானிகள், மீமிசை உணர்வாளர்கள். அதே போல் பட்டினத்தாரம் சித்தர் பெருமக்கள்லாம் அப்படித்தான். பட்டினத்தார் என்ன சொன்னார், எட்டு திக்கும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி சுருட்டித்தம் கக்கத்தில் வைப்பர் கருத்தில் வையார் பட்டப்பகலை இரவென்று கூறினும் பாதகரே பாதகரேன்னு கண்டிக்கிறார். அதே போல் தான் சிவவாக்கியரும் என்ன சொன்னார், நட்டக்கல்லை தெய்வமென்று நாலு குப்பம் சாற்றியே சுற்றி வந்து முனமுணன்று சொல்லும் மந்திரம் ஏதாடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு கேட்குறார். எனவே அது படமாடும் கோயில், நீங்கள் போய் நம்ம போய் அதுக்கு போய் படைக்கிறோம், படைக்கும் போது அது ஒருபோதும் உண்ணாது. அப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு, ஏன்பா இது போய் சேருமா, அவனுக்கு போய் சேரவே சேராது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்தல் வேண்டும், நடமாட கோயில், நடமாட கோயிலாக இருக்கக்கூடிய நம்பருக்கு, ஏழை எளியோர்க்கு, மாந்தருக்கு, இயலாதோர்க்கு, இந்த உலகத்தில் வாழ பிறந்த அந்த மாந்தன் அவன் அல்லலுற்று கிடக்கின்றான், அவன் தான் நடமாடும் கோயில். அன்புருவானவன், அன்புமயமானவன், அந்த நடமாடும் கோயிலாக இருக்கிற அந்த மாந்தனுக்கு போய் கொடு. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில், நீ போய் அவனுக்கு கொடுத்தா அவனுக்கு போய் சேராது, அவன் வந்து சாப்பிட போறதில்ல. ஆனா இவனுக்கு கொடுத்தா படமாட கோயில் பகவர்க்கு அது ஆபுமி. இவனுக்கு கொடுத்தா எங்க போய் சேரும், நீ யாருக்கு படைக்க விரும்புகிறாயோ அந்த இறைவனுக்கு போய் சேரும். அதுதான நியாயம், அதுதான உண்மை. தட்டு நிறைய லட்டுகளும் தட்டு நிறைய தயிர் சாதம் எல்லாம் அவ்வளவு சுவை சுவையாக ஆக்கி வரிசை பிடித்து கொண்டு நாம் கோயிலில் போயிட்டு படைக்கிறோம். ஆண்டுதோறும் எத்தனையோ அந்த டன் சொல்லுவாங்க கல்லடை கணக்கில் பாலை ஊற்றுகிறார்கள் கோயில் சிலைக்குள்ளே. இதெல்லாம் அவனுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் வந்தது. அவையெல்லாம் இறுதியில் எங்கே போகின்றன, எங்கே செல்கின்றன, எல்லாமே கடைசியில் எந்த பயணம் இல்லாமல் கழிகின்றன, கழிவாக போயிடுது. இந்த பத்து மலை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பால் குடம் ஏந்தி வேண்டுதல்னு போகிறாங்க, பால் குடம் ஏந்திக்கிட்டு ஏந்தி போகிறாங்க, அவங்களுடைய மன நிறைவுக்காக போகிறாங்க. கொண்டுட்டு போய் பால் குடத்தை பால் எங்கே கொண்டு போய் கொட்டுறாங்க, இப்போல்லாம் வேறு எதுலேயே போய் கொட்டுறதாக கேள்வி. இப்போ அதுவும் வேலை செய்யலையாமா, போய் கொட்டி பிறகு எல்லாம் கழிவாக தான் போகும் இல்லைங்களா. நான் இப்போ அது மறுநாள் ரெண்டு நாள் பிறகு நான் அந்த பக்கம் அந்த கொட்டி அங்கே கொட்டின அந்த பால்லாம் என்ன வரணும்னா அந்த பள்ளிக்கூடம் பக்கத்தில் அந்த சாக்கடையில் வந்தே நிற்கும், போனால் அப்படியே புளிச்ச நாற்றம் அடிக்கும். பத்து மலை கூடம் என்பது இறைவனுக்காக போகிற அந்த மக்கள் பெருங்கூட்டம், கடைசியில் அந்த இடத்துல விட்டுட்டு வர்றது என்ன தெரியுங்களா, இந்த குப்பைகளையும் கூலங்களையும் நாற்றத்தையும் தான். அருள் எந்த அருளும் அவங்களுக்கு கிட்ட போனதில்லை, அந்த இறைவனுக்கும் கிட்டியதில்லை, இவர்கள் வேண்டுகே அந்த இறைவனுக்கும் எட்டியதில்லை. அதனால தான் பெருமக்கள்லாம் அதை கண்டித்தாங்க, வெறுத்தாங்க. பெரிய கூட்டல் நெரிசலில் போய் நீங்கள் பத்திமையை பார்க்க முடியாது, இறைப்பற்ற நீங்கள் பார்க்க முடியாது, இறையாங்க நீங்கள் வேண்டவே முடியாது.
நெஞ்சு நெக்குறுக நீங்கள் பாட முடியாது, அருள் வெட்டல் செய்யவே முடியாது. ஏன்னா அங்கு நடப்பதெல்லாம் வேறு, அங்கே ஒரு வணிக மையம், ஒவ்வொருத்தரும் வருகின்ற நோக்கம் வேறு. நீங்கள் பத்துமலை தைப்பூசத்துக்கு ஒரு நாள் இந்த ஆண்டு தைப்பூசம் நடக்காதுன்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன், எத்தனை பேர் போராடுவாங்க தெரியுங்களா? யார் யார் போட வருவான்? உண்மையான பக்தி கொண்டு முருகனை தரிசிப்போம், மகிழ்ச்சி அடைவான். முருகனை உண்மையிலேயே முருகன் மீது பற்று கொண்டு முருகனை வேண்டுகின்ற அந்த கடவுள் பத்தியமை கொண்டவன் இல்லைங்களா, அவன் போய் முருகனை இறைவான உள்ளத்தின் தூய்மையான உள்ளத்தோடு வேண்டுகிறவன் மகிழ்ச்சி அடைவான். ஏன்னா கூட்டம் இருக்காது, நாமாவது போய் வணங்கலான்ட்டு. ஆனால் யார் யாரெல்லாம் போராடுவான், அதனால் யார் யாருக்கெல்லாம் பயன் கிட்டுக்கிறதோ, யார் யாரெல்லாம் பொருளிட்டுக்கிறானோ, யார் யாரெல்லாம் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கோடீஸ்வரனாக ஆயிடுறான், லட்சாதிபதி ஆயிடுறானோ, அவெல்லாம் போராடுவான், மடி கட்டிக்கிட்டு வரிசையில் வந்து நிற்பான் இல்லைங்களா. எனவே எதற்கு? எல்லாமே பொருள் நோக்கம், ஒரு தன்னல நோக்கத்திற்காக அது கூடுகிறது, கூட்டம் அப்படித்தான் ஆகிரும் இல்லைங்களா. எனவே அதெல்லாம் வீண் விரயமாகிறது. அப்போ நம்முடைய திருமூலர் சொல்கிறாரு, அவ்வாறு செய்யாதீங்க, அது வீண், அது போய் அவனுக்கு சேராது, இறைவனுக்கு போய் சேராது. நீங்கள் உள்ளபடியாகவே ஏழைகளாக இருக்கக்கூடிய இல்லாதவருக்கு, துன்புற்று கிடக்கிறவர்களுக்கு அவங்கள்ட்ட போய் கொடுங்க, அவங்களுடைய இல்லாமையை போக்குங்க, வறுமையை போக்குங்க இல்லைங்களா. எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ பேர் பசியாலும் பட்டினாலும் நின்ற வரைக்கும் இந்த 21 நூற்றாண்டில் கூட வாடி வதங்கி கொண்டிருக்கிறாங்க, துன்பத்தில் அலட்டு கிடக்கிறாங்க, அவங்க துன்பத்து போக்குங்க. அதுதான் அங்கே நீங்கள் செய்கிற பொழுது அது எங்கே போய் சேரும், இறைவனுக்கு போய் சேரும் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்கின்றார். ரொம்ப அருமையான பாடல், படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈல், நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா. நம்பர்னா நம்மவர்னு பொருள், நம்பர் நம்மவர்னு பொருள், நம்பருக்கு அங்கு ஆகா, அவனுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈல், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆகுமே சொல்கிறான். எனவே இந்த அதாவது இறைமை என்பது தெய்வம் என்ற இந்த சொல்லாட்சி நீங்கள் பார்க்கிற பொழுது, தெய்வம்னா என்ன இந்த இடத்துல, தெய்வம் என்பது தெய்வம் என்ற சொல், இந்த இடத்துல தெய்வம் என்ற சொல்லுடைய அடிப்படை பொருள் என்ன? ஒன்று சூரியன் நாம் சொன்னோம். ஏன் நாம் தெய்வம் என்ற சொல்ல, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், தெய்வத்துக்கு நகராக வைத்து சொல்லணும், என்ன காரணம்? இங்கே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அறச்செயல், நான் சொன்ன உள்ளத்தால் மாசற்று வாழ்தல், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உள்ளன். இப்படி அறச்செயல்கள் செய்கிற பொழுது இல்லறம் மேற்கொண்டு உலகத்தார் உள்ளத்திலும் வாழுகின்ற வாழ்க்கையை அவன் அடைவான், அவர் எல்லாராலும் போற்றப்படுவான், அவனுக்கு அழிவு கிடையாது. அவன் இறந்து போனாலும் என்ன செய்வான்? நினைத்து பார்க்கப்படுவான் இல்லைங்களா, நினைக்கப்படும்ன்றார், வைக்கப்படும், இன்னொருத்தில் நினைக்கப்படும் வைக்கப்படும்ன்றார். சரி, இதற்கு அதற்கும் சூரியனுக்கு என்ன தொடர்பு? சூரியன் இந்த உலகத்தில் ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கிறது, நம்முடைய சோலார் சிஸ்டம் சூரிய மண்டலத்தில் ஒரு சூரியன் தான், நம்முடைய இந்த நாம் கண்கூடாக பார்க்குற சூரியன் ஒன்று தான். இதற்கு அப்பால வேறொரு மண்டலங்கள் பல சூரியன்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒன்று தான். நம்முடைய தாத்தா பாட்டி நம்முடைய முன்னோர் அந்த காலத்தில் பார்த்த சூரியன் அதே சூரியன் தான், இன்றைக்கும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அடுத்து நம்முடைய அடுத்த கட்ட தலைமுறை அதுதான் பார்க்கும். எனவே இது எதற்கு ஒப்புமையாக ஓமையாக காட்டப்பெற்றது என்றால், அழியா தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காட்டப்பெற்றது, நிலைத்தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காட்டப்பட்டது, நிலைத்தன்மை நிலைக்கும் தன்மை. அந்த நிலைத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக காட்டுகிற பொழுது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்கிற வாழ்க்கை நிலைத்தன்மையுடையது, அது அழியாத வாழ்க்கை. நாம் செய்கிற பணிகள் அறச்செயல்கள் நம்மை இந்த உலகத்தில் என்றென்னும் வாழும்படியான வாழ்க்கையை அது உணர்த்தும், மரணமிலா பெருவாழ்வுக்கு கொண்டு போய் இட்டுச் செல்லும். குறைந்தளவு ஒரு நம்மால் பயன்பெற்றவர்களாக நம்ம நினச்சி பார்ப்பாங்க, ஒரு குறைந்தளவாவது சொல்லுவாங்க, நீ வேறு யாருக்கும் உலகத்துக்கும் நாட்டுக்கும் நன்மை செய்ய வேணாப்பா, ஒரு நாலு பேருக்காக போய் நன்மை செய்யப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னால் அவன் வாழ்ந்தான், சிறப்பாக வாழ்ந்தான்னு பெருமையாவது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவான். அல்லது குறைந்தளவு நம்ம குடும்பத்தையாவது நல்ல குடும்பம் அவர்களை உருவாக்கணும் இல்லைங்களா, அந்த குடும்ப பிள்ளைகளாவது நினச்சி பார்ப்பாங்க. எனவே நிலையான வாழ்க்கைக்கு உரியது அது, நிலைத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக வைத்து எண்ணப்படுவது சூரியன். அதுவும் ஒளி, ஒளி இருளை அகற்றக்கூடியது இல்லைங்களா, அது பேரொளி. மனிதனும் ஒளி போல் இருக்கணும், ஒரு விளக்கு போல் மனிதன் இருக்கணும். எப்பொழுது அவனுடைய அறிவும் மனமும் செம்மையுற்றிருந்தா அவன் மனிதனுடைய வாழ்க்கை மனிதன் விளக்கு போல இருப்பான். இதை செய்யக்கூடிய தமிழ் சொல்லிட்டு முதன்முறையாக எடுத்து சொன்னவர் பண்டை நாளில் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் பிற்பாடு எல்லாருக்கும் விளங்க முறையாக எடுத்து சொல்ல மிகப்பெரிய ஒரு கவிஞன் யார் தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையை செம்மையுடையதாக ஆக்கும், உங்கள் வாழ்க்கையை செம்மையுடையதாக ஆக்கக்கூடிய ஒளி தமிழ்னு சொன்னான்.
ஒரு பெரிய கவிஞன். யார் தெரியுங்களா? யாரம்மா? பாவேந்தன் பாரதிதாசன். எங்கே சொன்னார்? வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, எந்த தமிழ் தாய். அந்த கருத்தை ஒரு மீமிசை சிந்தனையோடு ஒப்பிட்டு பாருங்க, பொருத்தி பாருங்க. மிக உயர்ந்த ஒரு ஒரு பாடல் அது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, எந்த தமிழ் தாய். தமிழ் அதை உருவாக்குமா? அந்த நிலைக்கு கொண்டு செல்லுமா தமிழ்? எனவே தெய்வம் என்பது நிலைத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக காட்டப்பெற்றது. சரி, நிலைத்தன்மைக்கும் மடித்தட்டு தான் முந்துரும் என்பதற்கும் என்ன பொருள்? ஒரு மனிதனுடைய அறிவு, சிந்தனை, அவனுடைய மனம், அவனுடைய செயல்பாட்டினுடைய உருவாக்கத்திற்கு மூல காரணமாக அமைகின்றது. சிந்திப்பவன் ஒரு செயல்பாட்டை செய்வதற்கு முன்பதாக தன் மனத்துள்ளாக அவன் சிந்திக்கின்றான், இதை நான் செய்தல் வேண்டும்னு. அந்த செயலானது ஒரு நல்ல செயலாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கைக்கு, அல்லது அவன் யாரை நோக்கி செய்கின்றானோ அவர்களுக்கு அது நன்மையை கொண்டு போய் சேர்க்கும். அதற்கு மூல காரணமாக இருந்தது என்ன? அவனுடைய அறிவு. ஏனென்றால் அவன் அறிவு சொல்கிறது இந்த நன்மையினை செய் என்று சொல்கிறது. அந்த அறிவுக்கு கட்டுப்பட்டவன் அந்த நன்மையை செய்கிறான். அவனை இயக்குவது என்ன? அந்த அறிவு. அந்த அறிவு கெட்டுப்போனால், அந்த அறிவு சீரழிந்தால், மாசுபட்டால், அவனுடைய அறிவானது அவனுக்கு என்ன சொல்லுன்னா, நல்ல காரியங்களை, நட்பணிகளை போய் செய்யணும் அந்த அறிவு சொல்லாது. அந்த அறிவு என்ன செய்யும்? இந்த உலகத்திற்கும் இந்த கும்பகாயத்திற்கும் அல்லது அவனுக்கே கூட கேடான, மாறான, அவனுக்கு இழுக்கு தருகின்ற காரியங்களை செய்ய சொல்லி அவன் அறிவை தூண்டும். அறிவை தூண்டும். எந்த மாந்தனுக்கும் ரெண்டு கூறுகள் உள்ளுக்கிருந்து போராடி கொண்டிருக்கும். ஒன்று அறிவு, இன்னொன்று உணர்வு. உணர்வு தான் ஆசைக்கு அடிப்படையானது. அறிவு அதை கட்டுப்படுத்தக்கூடியது, நெறிப்படுத்தக்கூடியது. அறிவு தான் அதை ஒழுங்குபடுத்தும், நெறிப்படுத்தும். உணர்வு உணர்ச்சி வயப்படும். அறிவு அங்கு இல்லாத பொழுது உணர்ச்சி பெருக்கெடுக்கும். அறிவின் துணை இல்லைனா, அது அறிவின் கட்டுப்பாடு அங்கு இல்லைனா, அந்த உணர்ச்சி என்பது பெருக்கெடுத்து பேரழிவில் உருவாக்கிறோம். இது ஒரு மாந்தனுக்குள்ளே நிகழும். இதை ஏற்கனவே பல முறை நான் விளக்கிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். எனவே அறிவானுடைய உணர்வு கட்டுப்படுத்தல் வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய இயற்கையான இயல்பு தன்மை, ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் இன்பம் துய்க்க வேண்டும் நினைக்கும். அந்த இன்பம் துய்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வு வச்சிருக்கீங்களா, அந்த உணர்ச்சி இருக்கலாம், அதுக்கு பேர் தான் ஆசை, இன்புறுதல். அந்த இன்பத்தை நான் அடைதல் வேண்டும், அது ஆசை. அதை பெறுதல் வேண்டும், அதை அடைதல் வேண்டும். அந்த இன்பம் இவனுக்கு நல்ல நோக்கில் இருந்தால் நல்லின்பமாக அது முடியும். அதுவே தீய நோக்கில் இருந்தால் அது சிற்றின்பமாக போய் முடியும். நல்ல நோக்கத்திற்காக இன்புறுதல், நல்ல நோக்கத்திற்காக இன்புறுதல் இறுதியில் கொண்டு போய் பெரிய ஒரு பேரின்ப நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். தீய நோக்கத்திற்காக இன்புறுதல் அது வெறும் சிற்றின்பம் என்று சொல்லப்பெறும் இல்லைங்களா. அதற்கு எது காரணமாக இருக்கிறது? மாந்தனுடைய அறிவும் இந்த உணர்வும். இதை நான் விளக்கணும்னாக்கா, உணர்வு செம்மைப்படுவதற்கும் உணர்வு ஒழுங்குறுவதற்கும் இந்த அறிவு தான் காரணமாக அமைகிறது. நான் தொடக்கத்திலே சொன்னேன், குழந்தை பிறக்கிறது, பிறந்த குழந்தை நகர்கிறது, நகர்ந்த குழந்தை போய் தேடுகிறது. முதல்ல உடலால் அது உணர்கிறது, வலினா குத்துனா அது அழுவும், பசி எடுத்தாலும் உடலால் உற்றறிதல். பிறகு நாவில் வைக்கும், சுவையறிவு வருகிறது, பார்த்தறிகிறது, கேட்டறிகிறது, இதெல்லாம் அறிகிறது. இது முதல்ல உணர்வால் ஏற்பட்ட அறிவு. எனவே உணர்வு முந்தியா அறிவு முந்தியா? இந்த இடத்துல எழும்பி நிற்பது உணர்வா அறிவா? குழந்தை பருவத்தில் உணர்வு தான் எழும்பி நிற்கும், முந்தி நிற்கும். ஆனால் அந்த உணர்வுக்குள்ளே அறிவு அடங்கி நிற்கும். அறிவு ஒன்றும் தள்ளி நிற்காது, அறிவு அடங்கி நிற்கும். உணர்வு எழும்ப எழும்ப உணர்வினால் அது அறிய அறிய அறிவை பெறுகிறது. உடலால் அது அந்த உணர்ச்சியை, அந்த உணர்வை பெறுகிற பொழுது அதோடு சேர்த்து அறிவும் உருவாகி விடுகிறது. அதனால வள்ளு இப்போ தொழுகாப்பு என்ன சொன்னார்? உறுதலால் பெறுகின்ற அறிவுன்னு சொன்னார். அதுக்கு பேர் இந்த ஒரு அறிவியல் சார்ந்த முறையில் தான் அவர் சொல்லியிருக்கிறார். உணர்வினால், அதாவது உறுதலால் பெறுகிற அறிவு அப்படின்னு சொன்னார். பிறகு வாயில் வைக்கிறது, அது உணர்வு தானே, சுவை உணர்வு. ஆனால் அந்த சுவையுணர்வின் வாயிலாக அடுத்து அது என்ன பெறுகிறது? சுவைத்தலால் பெறுகின்ற அறிவை பெறுகிறது. இந்த சாப்பிட்டா இந்த சுவை கிடைக்கும் என்ற அறிவை இது பெறுகிறது. எனவே பசி எடுக்கிற பொழுது அது என்ன செய்கிறதுனா, அழுகிறது, சாப்பாடு வேண்டும் என்று அழுகிறது. உறுதலால் பெறுகிற அறிவு, சுவைத்தலால் பெறுகிற அறிவு. எனவே உணர்வால் அறிவு உருவாகிறது. அங்கு உணர்வால் அறிவு உருவாகிறது, அந்த அறிவை பெறுகிறது. பெருக 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 அறிவு மேலோங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறோம்.
பிறகு அது குறிப்பிட்ட கால படிமுறை வளர்ச்சியில் இருந்து உளவியலாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மாந்தனுடைய கால படிமுறை வளர்ச்சியை பல்வேறு கட்டங்களாக பகுத்து போகிறார் வைக்கிறார்கள். எரிக்சன் என்று உளவியல் கோட்பாளர் ஒருத்தர் இருக்கிறார், கேள்விப்பட்டிருப்பீங்க. எரிக்சன் அவர் குமுக உளவியல், உல குமுகியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாட்டை அவர் உருவாக்குறாரு. என்ன சைக்கோ சோசியல் சொல்லிட்டு அவர் எரிக்சன் உருவாக்குன அந்த கோட்பாடு சைக்கோ சோசியல்ஸ். அந்த சைக்கோ சோசியல் கோட்பாட்டில் 8 வகையான படிமுறைகளை அவர் உருவாக்குறாரு. இந்த துறை, இந்த உளவியல் படித்தவங்களுக்கு, உளத்தியல் படித்தவங்களுக்கு தெரியும், 8 முறையான படிநிலைகள் எந்தெந்த கட்டங்களில் சின்ன குழந்தையிலிருந்து எப்படிலாம் மாறுபட்டு வருகிறது என்பது நான் இங்கே விரிவாக விளக்கலை. இது சொல்கிறார் பண்டைய நாளைய தமிழருடைய அந்த சிந்தனைகளுக்கும் இதுக்கும் பொருந்தி போகிறது. இன்னும் நுட்பமாக பண்டைய நாளை தமிழர்கள் சொல்கிறார்கள் இந்த ரெண்டே சிந்தனைகளில். எனவே உணர்வால் அறிவு மேலெழும்பி, பிறகு அறிவு மேலெழும்பி என்ன செய்கிறதுனா, அறிவு வந்ததும் என்ன ஆயிரும், அறிவுக்கு பிறகு அடையாளம் காண தோன்றும், பகுப்பு முறை தோன்றும், அதான் சிந்தனை திறன் அப்படின்னு உருவாகிரும் அறிவுக்கு. அது பண்பட்ட பண்பட பண்பட இந்த அறிவு எத்தனை படிமுறையில் மேலோங்கி போகிறது. ஒன்று, தாழ்நிலை அறிவாக இருக்கிறது, உணர்வோடு பொருந்தி அந்த உணர்வு எழும்ப எழும்ப அறிவு மேலெழுகிறது. பிறகு அறிவு மேலெழும்ப அந்த அறிவு ஒரு கட்டத்துக்கு வந்ததும் இது சரி இது பிழை என்று அடையாளம் காணுகின்ற அறிவாக அது மாறிவிடுகிறது. அங்கு அது தொடக்கநிலை அறிவாகி பிறகு முதிர்நிலை அறிவாக மாறுகிறது. முதிர்நிலை அறிவாக மாறுகிற பொழுதுதான் தொடக்கநிலை அறிவு, அந்த முதிர்நிலை அறிவு பகுத்தறிவினுடைய தொடக்கமாக அது மாறும். முதிர்நிலை அறிவு தொடக்கநிலையில் பகுத்தறிவின் தொடக்கமாக மாறும். பிறகு பகுத்தறிவு வளரும். பகுத்தறிவு என்பது தாமாக சிந்தித்து கருத்தியலை பற்றி சிந்திப்பது, பொருள்களை பற்றி சிந்திப்பது. பொருள்களை அடையாளம் காண தொடங்கிறோம், பொருள்களை வகைப்படுத்த தொடங்கிறோம், பொருள்களை வந்து அணி சேர்க்க தொடங்கிறோம், மாந்தர்களை அடையாளம் காண தொடங்கிறோம். பிறகு உருவங்களை பார்த்து அடையாளம் காண தொடங்கிய அந்த அறிவு மனிதன் சொன்ன கருத்துக்களையும் அடையாளம் காண தொடங்கிறோம். இந்த கருத்து சரியான கருத்தா, இந்த கருத்து பிழையான கருத்தா, இந்த கருத்து ஏற்புடைய கருத்தா, இந்த கருத்து நமக்கு பயனுடையதா, இப்படிலாம் அடையாளம் காண தொடங்கிறோம். இது பகுத்தறிவுடைய முதிர்ச்சி தன்மை ஆயிரும். இந்த பகுத்தறிவின் முதிர்ச்சி தன்மை எங்க போய்விடும்னா, அடுத்த கட்டமாக அதிலிருந்து ஒரு மெய் நிலையை காணுகின்ற, உண்மைத்தன்மையை காணுகின்ற அறிவின் தொடக்கத்துக்கு கொண்டு போயிடும். அது மெய்யறிவின் தொடக்கமாக போயிடும். அங்கு சென்றதும் அவன் எப்படிப்பட்டனா இருப்பான், முதல்ல பகுத்தறிவாளியாக உண்மை நிலைகளை கண்டறிகின்ற ஒருவனாக மாறி, பிறகு மெய் நிலையை அறிந்த பிறகு அவன் தன்னை சார்ந்தாருக்கு இதை உணர்த்துகின்ற ஆளாக மாறிடுவான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் இப்படித்தான் வாழணும் என்று பிறருக்கு அந்த மெய்நிலை அறிவுகளை காட்டுபவனாக மாறிடுவான். அவன் ஒரு விளக்கா மாறுவான் அந்த இடத்துல. அவன் விளக்கா மாறி பின்னா அறிவு முதிரும். ஆனால் முதிர்ந்து அது ஒரு உயர்நிலைக்கு போகும். அந்த உயர்ந்த நிலைக்கு, மேலும் முதிர்ந்து உயர்நிலைக்கு போகிற பொழுது தான் அது முற்றறிவு நிலைக்கு போகும். முற்றறிவு நிலையை அடைவது அறிவு. இதை நான் கடந்த கிழமையிலே முற்றறிவு நிலையை பற்றி நான் பேசினேன். ஒரு திரைப்படத்தை கூட ஒரு எடுத்துக்காட்டு காட்டினேன் இல்லைங்களா, லூசி என்ற ஒரு படத்தை உங்கள்கிட்ட சொன்னேன். முற்றறிவு நிலை அடைவது அறிவு. இனி மாந்தனுடைய அறிவு முதிர்ச்சி. இந்த இடத்துல மனிதனுக்கு வழிகாட்டியாக இருப்பது அவனுடைய அறிவு. இந்த அறிவும் உணர்வும் இரண்டரை கலந்து ஒன்றுக்கு ஒன்று துணையாக அமையணும். ஆனால் முதல்ல அறிவு உணர்வோடு ஏந்து செல்லும். ஆனால் உணர்வு மேலெழும்ப ஏழெழும்ப அறிவு அந்த இடத்துல செயல்படாமல் போயிடுச்சுன்னா உணர்வே தீ போல நிற்கும். ஆனால் அந்த உணர்வு அந்த மாந்தனை அழிக்கும். ஏன்னா ஆசையின் பாட்பட்டது நான் சொன்னேன், இன்பங்களின் பாட்பட்டது சொன்னேன். இந்த இடத்துல தான் அறிவின் இந்த அறிவு என்ன செய்யணும், அவனை கட்டுப்படுத்தும். எப்படி அறிவு அங்கே வேலை செய்கிறது, ஏன் அறிவு அங்கே கட்டுப்படுத்துகிறது, எதனால் அறிவு அங்கே கட்டுப்படுத்துகிறது, என்னம்மா சிந்திப்பதால். ஏன் அறிவு அப்படி சிந்திக்கிறது, ஏன் அறிவு வந்து இதெல்லாம் கட்டுப்படுத்துது, இது வேணாம், இது தப்பு, இது ஆகாது, இது கூடாது, இது பிழை, இது சரி என்று அறிவு எப்படி சொல்கிறது, என்ன ஏன் பகுத்தறிவு, அந்த பகுத்தறிவு வந்து ஏன் இதெல்லாம் சொல்லுது, எதனால் அவனுக்கு இப்படி உருவானுச்சு, அதுக்கு என்ன காரணம், என்னையா அனுபவம், பட்டறிவு, அது ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை தான் அது உருவாக்குது. இப்படித்தான் வாழணும், இப்படி தான் சரியாக இருக்கும், இதுதான் முறைன்னு உருவாக்குது. எதனால் அது உருவாக்குறது, அதற்கு அடிப்படை காரணம் என்ன. ஒன்று, வாழ்ந்து குழந்தையாக பிறந்து குழந்தைக்கு எந்த குழந்தைக்கும் தெரியாது, அது பச்சை பச்சை மண், அது ஒன்றுமே தெரியாது. பிறந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா இல்லைங்களா, பிறந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனேயே எழுந்து அப்பா சிகரெட் குடிக்காதீங்க, அப்பா மதுபானலாம் குடிக்காதீங்க என்று எந்த குழந்தையாக சொல்லுமா, சொல்லிக்கிட்டு வச்சுங்களேன், காலெலாம் உதச்சிக்கிட்டு அப்பா மென் சுருட்டு ஊதிக்கிட்டு சொல்கிறார், அப்பா இந்த சிகரெட்டு போகலாம் ஊதிக்கிட்டு நான் வந்து தூக்காதீங்கப்பா அப்படின்னா என்ன ஆயிரும், அப்பா அதிர்ந்து போயிடுவார். அந்த குழந்தத்தில் அந்த குழந்தை உலகத்தில் தெய்வ குழந்தை ஆயிரும், இரும்பூது செயலாயிரும். எந்த குழந்தையும் அப்படி சொல்வதில்லை இல்லைங்களா, ஏன்னா அது குழந்தை, அது ஒன்றுமே தெரியாது, அதெல்லாம் சுழிய நிலையில் நிற்கும்.
அதுக்கு வேலை செய்யலாம். உற்றறிவும் இந்த சுவை அறிவு இந்த உறுதல் அறிவு வழியாக தான் அது எல்லாமே வேலை செய்யும் இல்லைங்களா. பிறகு வளர 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 பார்க்கிறது, பார்த்து அந்த அறிவை பிறகு நான் சொன்னேன், பிறகு கேட்கிறது, பேச்சுகளை கேட்கிறது, அது அறிவு பிறகுன்னு சொன்னேன். குடும்ப வளர்ப்பு முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த குடும்பம் எந்த போங்கில எந்த பாங்கில அந்த குடும்பம் வந்து அந்த அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு போகிறாங்க, அந்த குடும்ப ஒழுங்குமுறை, அந்த குடும்ப முறைமைன்னு ஒன்று இருக்குது, சிஸ்டம், அதாவது ஃபேமிலி சிஸ்டம், அந்த குடும்பத்தை அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க, எந்த மாதிரி நம்பிக்கையில் அந்த குடும்பம் இயங்குகிறது, எந்த நம்பிக்கை அடிப்படையாக வைத்து அந்த குடும்பம் இயங்குகிறதோ அந்த நம்பிக்கை அந்த குழந்தைக்கு ஊறும், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த குழந்தை வளரும். அப்பா சொல்லுவார், வீட்டில் ஓடாத, அமைதியாக உட்காரு, மாலை இத்தனை மணி ஆனால் ஒழுங்காக எடுத்து படி. என்ன அப்பா இது கட்டுப்பாடு, இதை செய்யாத, இதை செய், இங்கே போகாத, இங்கே போ, இது கட்டுப்பாடு. பிள்ளை என்ன செய்கிறோம், கட்டுப்படுத்துகிறோம். எனவே கட்டுப்பாடு என்ற உணர்வு அதற்கு உருவாகிறது. இதை பெற்றுக்கொண்ட அந்த தப்பு செய்யாத, இதெல்லாம் கூடாது, இது பிழை என்று குடும்பத்தில் அது கற்றுக்கொள்கிறது. பிற குமுகாயம் ஒரு பொதுமையான ஒரு நீதி நெறிமுறைகளை குமுகாயம் வகுத்து வச்சிருக்கிறது, ஒட்டுமொத்த சமுதாயம் வகுத்து வச்சிருக்கிறது. பிறகு நாடு சட்ட நெறிகளை வகுத்து வச்சிருக்கிறது, நாட்டுக்கோட சட்டம் இருக்கு இல்லையா, வளர வளர அதெல்லாம் பார்க்குது குழந்தை. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததும் இந்த மாதிரி நம்ம போகக்கூடாது, மீறி போனால் அங்கே தான் என்ன செய்யும் இந்த அறிவு, என்ன செய்யும், இந்த மாதிரி செய்யக்கூடாது, வேண்டாம், இது தப்பு, அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, இது குடும்பத்துக்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஒவ்வாது, இது மற்றவங்களுக்கு கெடுதல் தரும், இது நாட்டுக்கு பிழையானது, ஒவ்வாது, காவல்துறை வந்தால் பிடிச்சிட்டு போயிடுவான். எதனால் அந்த அறிவை சொல்கிறது, அந்த அறிவு எதன் வாயிலாக கற்றுக்கொண்டது, குடும்பத்தின் வளர்ப்பினால் கற்றுக்கொண்டது, தான் படித்த நூலினால் கற்றுக்கொண்டது, தான் பார்த்த காட்சிகளால் கற்றுக்கொண்டது, தான் வளர்க்கப்பட்ட முறையால் கற்றுக்கொண்டது, தன்னுடைய நம்பிக்கையால் கற்றுக்கொண்டது, உலக நடப்புகளால், குமுகாய நடப்புகளால் கற்றுக்கொண்டது. நான் எல்லை மீறி போய்விட்டேனா மனிதனை இப்ப சரி, இது உச்சத்தில் நிற்கிறது இந்த விளக்கங்கள். எனவே இப்படி கற்றுக்கொண்டு அது அந்த அறிவை வளர்த்து கொண்டு போகிறது. எனவே கொஞ்சம் ஒரு முதிர்ச்சி நிலை வருகிற பொழுது அதற்கு என்ன செய்கிறதுனா, உலகத்தை அது கல்வியால், தான் படிக்கின்ற கற்கின்ற கல்வியால், உலகத்தை ஆய்வு செய்கின்ற நிலையால அது கற்றுக்கொள்கிறது. அப்படி கற்றுக்கொண்டு கல்வியால நூல்களை பார்க்கிற அறிவு, அப்படி பார்க்கிற பொழுதுதான் பல்வேறு நுட்ப செய்திகள் அதற்கு உருவாகிறது. பிறகு அந்த குழந்தை சிந்திக்கிறது, நாம் எல்லாம் குழந்தையிலிருந்து வந்தவர்கள் தான், இன்னும் குழந்தையாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த நிலையில் பார்க்கிற பொழுது இன்னும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், இன்னும் நாம் ஆய்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் நாம் கிடைக்க வேண்டிய தெளிவுகள் எவ்வளோ இருக்கின்றன. அதனால தான் வள்ளுவர் சொல்றார் ஒரு கட்டத்தில், அறிதோறும் அறியாமை கண்டற்றால், ஒரு சொற்றொடர் ரொம்ப அருமையாக பயன்படுத்துகிறார். ஆனால் எங்கே பயன்படுத்துகிறார்னா, இன்பத்து பாலில் பயன்படுத்துகிறார். ஒரு பெண்ணுகிட்ட சிறிதுறும் சிறிதுறும் செய்கிழை மாட்டுன்னு சொல்லிட்டு பெண்ணுகிட்ட பொழுது சொல்கிறார், இதை பெருஞ்சித்தனை ரொம்ப அருமையாக சொன்னார், ஏடாப்பா கணவன் மனைவி, அந்த மனைவி கிட்ட கணவன் பேசுகிற பொழுது அவன் எப்படி பார்க்கணுன்னா, முதல் நாள் இவ்வளோ பெரிய அன்பாக இருக்கா என்னுடைய மனைவியின் இடத்து, எந்த வகையான ஒரு மனத்தை புண்படுத்துகிற எந்த சொல்லையும் என் மனைவியின் இடத்து பேசுவது இல்லையே, நான் மனம் மகிழும்படியாக என் மனைவி நடந்து கொள்கிறார் அப்படின்னு கணவன் நண்பன் கேட்குறான், என் மனைவி நல்லவள். அடுத்த நாள் கேட்குறான், அடுத்த நாள் ஒரு வாரம் கழித்து கேட்குறான், நண்பன் மனைவி எப்படி இருக்காங்க அப்படின்னு, குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், என் மனைவி கிடைக்காதப்பா, அவள் மிக நல்லவள் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல என்னன்னு சொன்னான், நல்லவள்னு சொன்னான். ரெண்டாவது என்ன சொன்னான், மிக நல்லவள்ன்றான். மூணாவது வாரத்தில் வந்து கேட்குறான், வந்து கேட்குற பொழுது, ஆ என் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை, அதற்கு காரணம் என்ன, எனக்கு வாய்த்த மனைவி, ஏ அவள் மிக மிக நல்லவள், அவள் மிக மிக நல்லவள் அப்படின்னு சொல்கிறான். இப்படி இருக்குமா, சரிதரும் செய்ய சரிதரும், அவளுடைய அன்பு அதனுடைய அப்படியே விரிந்து கொண்டே போகிறது. எப்படி விரிந்து கொண்டு போகிறது, அறிய அறிய அறியாமை கண்டற்றால், அறிய அறிய அறியாமை கண்டற்றால், அறிய அறிய நான் அறியாமல் இருக்கிறது எவ்வளவோ இருக்கிறதோ அது போல என்ற அந்த ஒரு மெய்யல் தத்துவத்தை கொண்டு போய் இங்கே நிறுத்தான். அறிதரும் அறியாமை கண்டற்றால், அது ஒரு பெரிய கோட்பாடு. அறிய அறிய அறியாமை மிகுந்து கிடக்கிறது என்பது. இதில்தான் பாவலர் ஐயா திருமாலனார் ஒரு இந்த கருத்தியல் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு பாட்டு போட்டார், ரொம்ப அருமையான பாட்டு. அறியாமை பெற்றதுதான் அறிவென்பது, இதை புரியாமல் வாழ்வதுதான் புதிரென்பது. அறியாமை பெற்றதுதான் அறிவென்பது. அறிவுக்கு தாய் எது உள்ளபடியே அறியாமை தான். அறியாமை நிலையிலிருந்து அறிவு நிலைக்கு போகிறோம். எனவே அறிவை பெற்றது அறியாமை. இன்னும் நாம் இந்த நிலையிலிருந்து பார்க்குறோம், பார்க்கும்பொழுது நான் கூட நினைத்து, என் வீட்டில் அவ்வளவு நூல்கள் இருக்கின்றன, இந்த நூல்கள்லாம் படித்து முடித்து நான் ஒரு ஒரு அந்த அறிவு நிலைகளை மேலும் பெறுவதற்கு எனக்கு காலம் போதுமா, வாழ்நாள் போதுமா என்று எண்ணி மனத்துக்குள்ளே ஒரு உறுத்தல்,
இன்னும் அவ்வளவு அறிய தெரிந்து கொள்ள வேண்டிய பறந்து கிடக்கிற செய்திகள், ஆனால் அந்த முற்றறிவுக்கு நாம் செல்ல முடியாது இல்லைங்களா. எனவே அறிவென்பது ஒரு மாந்தனை அறியறிய அறியாமை கிடக்கிறது போல் அறிவை மாந்தனை முதிர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்கிறது. இங்கு எதற்காக நான் இவற்றெல்லாம் சொல்ல வருகின்றேன் என்றால், இந்த அறிவு நிலை கோட்பாடு எதற்காக நான் உணர்த்துகின்றேன் என்றால், இந்த அறிவு நிலை ஒரு மாந்தனுக்குள்ளே நடக்கின்ற இந்த போராட்ட உணர்வுகள், மாந்தனை செம்மைப்படுத்துகின்ற போராட்ட உணர்வுகள், மாந்தனை மாந்தனாக உருவாக்குகின்ற போராட்ட உணர்வுகள், அறிவு என்ற அந்த கட்டுப்பாட்டு உணர்வு, உலக நடப்புகளால் உருவாகின்ற அந்த கட்டுப்பாட்டு உணர்வுகள், இந்த அறிவு பெற்றுக்கொள்கிறது மாந்தனை மாந்தனாக உருவாக்குவதற்கு, ஒரு முழுமை பெற்ற ஒரு நெறியான மாந்தனாக உருவாவதற்கு இந்த அறிவு நிலை பயன்படுகிறது, இந்த உணர்வை செம்மைப்படுத்துகிறது. பிறகு மாந்தன் ஒரு சிறந்த மாந்தனாக உருவாகிறார் இல்லைங்களா. இது எல்லாம் மாந்தனுக்குள் நிகழ்கின்ற நடவடிக்கைகள், உலகையெல்லாம் மாந்தனுக்குள் நிகழ்கின்ற நடவடிக்கைகள். இப்படியான மாந்தன் இந்த உலகத்துக்கு வருகின்றான், குடும்பத்தை பார்க்கின்றான், உலகத்தை பார்க்கின்றான். இந்த அறிவால் மாந்தன் என்ன செய்யணும்னா சிந்திக்க வேண்டும். இந்த அறிவால் மாந்தன் சிந்திக்க வேண்டும். இந்த ஒரு அதிகார தலைப்பை நான் இவ்வளவு சிந்தனைகள்லாம் சொல்லிக்கொண்டு இந்த ஒரு அதிகார தலைப்புக்கு வெறும் ஒரு இந்த ரெண்டாவது குரல்லையே நான் விரிவுபடுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன். அதற்கு இந்த அதிகாரத்தை நீங்கள் உணரணும், ஒட்டுமொத்த அதிகாரத்தை, வினைத்திற்பம் என்ற அதிகாரத்தை நீங்கள் உணரணும். என்ன இதில் நீங்கள் உணர வேண்டியிருக்கிறது, ஒட்டுமொத்தமாக அவர் தான் சொல்கிறாரு, ஒரு திட்டத்தை நீங்கள் கட்டாயமாக செயல்படுத்துவதற்கு முன்பதாக நீங்கள் திட்டமிடுதல் வேண்டும். திட்டமிடுவதற்கு மாந்தனுக்கு முதல்ல என்ன இருக்கணும்னா சிந்தனை இருக்கணும், தெளிந்த சிந்தனை அறிவு இருக்கணும். சிந்தனை முதல்ல இருக்கணும், என்ன சிந்திப்பு இருக்கணும். இந்த சிந்திப்பிலிருந்து தான் எங்கே அவன் என்ன செய்கிறான், திட்டமிடுகிறான். திட்டம் முதல்ல, திட்டத்துக்கு முன்னால் இந்த சிந்திப்பு, ஒரு வினை காரியத்தை செய்வதற்கு திட்டம், அந்த வினை என்ன வினைனு முதல்ல அவனுக்கு தெரியணும். நான் செய்கிற வினையே அவனுக்கு தெரியலனாக்கா எப்படி அவன் சிந்திக்க போகிறான். பலர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பலர், குடும்ப அளவாக இருந்தாலும் சரி, குமுகாய் அளவாக இருந்தாலும் சரி, நான் என்ன செய்ய போகிறேன் வாழ்க்கையில், குடும்பத்தில் என்ன செய்ய வேணும்னு சிந்திக்கிறதில்ல. சித்தம் போக்கு சிவம் போக்குன்னுவாங்க, அப்படி போயிட்டுருக்கிறான். வெந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் செத்து போகணும் போக்கில் போயிட்டுருக்கிறான். குடும்பத்தில் பிள்ளையாக பிறந்துடுவான், வாழ்க்கை இலக்கு இருக்காது, எதிர்கால இலக்கு இருக்காது, ஒரு லட்சிய வேட்கை இருக்காது. லட்சிய வேட்கை இல்லாமல் இருக்கிற ஒருத்தனுக்கு எப்படி இயங்க போகிறான், இயங்கவே மாட்டான். எனவே இயங்கணும், அப்படி திட்டமிடணும், சிந்திக்கணும். இந்த குரலில் பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திட்டமிடலை பற்றி அவர் பேசுகிறார். இன்னொரு இடத்துல அவர் குரலில் சொல்கிற பொழுது அவர் ரொம்ப அருமையாக சொல்கிறார், எண்ணிய எண்ணி ஆங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின். அப்படின்னா என்ன, எல்லாரும் என்ன விளக்க சொல்லிகிட்டு இருக்காங்க, பொதுவாக என்ன விளக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு என்னையா, நாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, என்னவற்றை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, நாம் உறுதியாக எதை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ நாம் அதை அடைவோம் அப்படின்னு சொல்கிறார்கள். உறுதியாக எதை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அதை நாம் அடைவோம் அப்படின்னு அது ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அது ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை தான், மேலோட்டமான ஒரு பார்வை. உறுதியாக நீங்கள் இதை தான், இதை நான் அடையணும், இதை நான் அடையணும் வாழ்நாள் முழுக்காக சில சொல்லுவாங்க. நீங்கள் அதாவது தூங்கும் நேரத்திலும் சரி, தூங்கி விழிக்கும் நேரத்திலும் சரி, உட்கார்ந்து முணுமுணுத்துக்கிட்டே இருங்க, நான் இதை அடையணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் டிங்குன்னு முன்னுக்கு வந்து நின்றுமா எதுவுமே. 96 முறை சொல்கிறீங்க, அல்லது 108 முறை சொல்கிறீங்க, 1008 முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எந்த பொருளும் டிங்குன்னு வந்துடுமா, எனக்கு இது வேணும் சொல்கிறதுனால எதுவுமே உங்களுக்கு வந்து சேரப்போகிறதில்லை. வேணும் சொல்லி உங்கள் தொண்டை தண்ணி தான் கத்தி வற்றி போகும். ஆனால் என்ன எண்ணியாங்குன்னா என்ன? நான் நீங்கள் ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அந்த காரியத்தை செய்தல் வேண்டும் என்பதற்காக எண்ணுகிறீர்கள். எண்ணுதல்லாம் என்ன, இந்த இடத்துல திட்டமிடுகிறீர்கள். எண்ணாமல் திட்டமிட வராது, எண்ணினால்தான் திட்டம் வரும். ஆனால் என்ன எண்ணுகிறீர்கள், எவ்வாறு செய்யலாம், எவ்வாறு அதை அடையலாம், எப்படி செய்யலாம், அது செய்வதற்கான துணை பொருள்கள் என்ன, செய்வதற்கான உதவிகள் என்ன, பொருள் என்ன, பொருள் எவ்வாறு கிடைக்கும், அது செய்கின்ற பொழுது என்னென்ன சிக்கல்கள் வரும், என்னென்ன தொல்லைகள் வரும், அதெல்லாம் எப்படி நாம் சமாளிக்கலாம், இது தான் எண்ணுதல். இதை என்னன்னு சொல்றாரு, அப்படி என்னாம நம்ம பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற பொருள் அல்ல இதோட பொருள். ஆனா பலர் என்ன நினைக்கிறாங்க, மனத்தில் போட்டு நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவல்ல, மனத்தில் போட்டு நினச்சிக்கிட்டே இருக்கிறது என்ன,
ஒரு காரியத்தை நாம் செய்தல் வேண்டும், இது எனக்கு வேண்டும், அல்லது இந்த லட்சியத்தை நான் அடைய வேண்டும்னா அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம இயங்கினாதான் நாங்கள் போக முடியும். எவ்வாறு நாம் இயங்குதல் வேண்டும், முதல்ல லட்சியம் இருக்கணும், அந்த லட்சியத்தை நோக்கி எப்படி நாம் செல்லலாம் என்பதற்கான சிந்தனை இருக்கணும், அதில் நாம் சிந்திக்கணும், அதுதான் சிந்தனை. அந்த சிந்தனை என்பது சரியாக இருக்கணும், பிழையாக இருக்கக்கூடாது, சரியான சிந்தனையாக இருக்கணும். அதில் போட்டு அலசி ஆராயணும், அதுக்கு பல மணி நேரங்கள் நம்ம செலவெடுத்துக் கொள்ளணும். சிந்திக்காமல் கொள்ளாமல் இறங்குகிற பொழுது நம்ம தொல்லைகள் வந்து சேரும், பல மணி நேரம் செலவழிக்கிறோம். இதுக்கு இந்த சிக்கல் வருமா, இந்த சிக்கல் வந்தால் நமக்கு எப்படி சமாளிக்கலாம், நமக்கு என்னென்ன கருவிகள் தேவைப்படுகிறது, என்னென்ன பொருள் தேவைப்படுகிறது, அதற்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு தேவை இருக்கும், இல்லைங்களா, யார் யாரெல்லாம் நமக்கு துணையாக இருப்பாங்க, அந்த காரியத்தை செய்வதற்கு எப்படிப்பட்ட ஆட்கள், என்னென்ன வேலைகள் என்னென்ன வேலைகளை செய்யணும். ஒரு நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தாலே கூட அந்த நிகழ்ச்சிக்குள்ளே எவ்வளவோ சிறு சிறு நுண் நிகழ்ச்சிகள் இருக்கும். ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்த போகிறோம், அந்த நிகழ்ச்சிக்குள்ளே வேறு சிறு சிறு நிகழ்ச்சிகள் இருக்கும், இல்லைங்களா. ஒரு மண்டபத்தை அலங்கரிப்பதற்கு ஒரு நிகழ்ச்சி, பதாகை கட்டுவது ஒரு நிகழ்ச்சி, மிசை நாற்காலிகளை அடுக்குவது ஒரு நிகழ்ச்சி, ஒளிப்பதிவு செய்வது ஒரு நிகழ்ச்சி, இல்லைங்களா, ஆட்களை ஆட்களுக்கு அழைப்பு விடுப்பது ஒரு நிகழ்ச்சி, இப்படி அதுக்குள்ள சிறு சிறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும், இல்லைங்களா. இதற்கெல்லாம் ஒரு தனி மனிதன் விளையாட்ட முடியுமா, முடியாது. தனி மனிதன் அவங்களுக்கு வழிகாட்டலாக இருக்கலாம், அல்லது சிந்திப்போனா இருக்கலாம், ஆனால் அதற்கு துணை ஆட்கள் தேவை. இதெல்லாம் அவன் சிந்திக்கணுமா இல்லையா, என்னணுமா இல்லையா, இல்லைங்களா. எனவே அதுதான் எண்ணுதல், அதுதான் சிந்தித்தல். அதை அதுவும் செய்து நடத்துகின்ற போது அவன் கொண்டு போகிற முறை அங்கே இருக்கணும். அந்த இடத்துல என்னென்ன இருக்கணும், அணுகுமுறை இருக்கணும். அந்த அணுகுமுறை அதான் அந்த அணுகுமுறைக்கு பேர் தான் என்ன, அந்த அணுகுமுறைக்கு என்ன தமிழில் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, அப்ரோச் சொல்லுவாங்க, அணுகுமுறை. அடுத்து என்ன இருக்கணும், நுண்முறை இருக்கணும், டெக்னிக் இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும், செயல்முறை இருக்கணும், எப்படி கொண்டு போக போகிறோம், எவ்வாறு செய்ய போகிறோன்ட்டு. இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சிந்தித்து கொண்டு போகணும், இல்லைங்களா. சரி, இவ்வாறு சிந்தித்தல், இப்படி சிந்தித்து செயல்பட்டு கொண்டு போகிற பொழுது அதில் ஒரு கூறு, அந்த சிந்தனையில் ஒரு கூறு தான் என்ன, ஊறு உருவுதல். ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய ஒரு திட்ட அமைப்பில் ஊறு உருவல் என்பது ஒரு சிந்தனை கூறு. ஊறு உருவல்னா நமக்கு நேர்கின்ற இந்த வினையை நாம் மேற்கொண்டு செயல்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இடர்பாடுகளை களைதல். அந்த இடர்பாடுகள் ஒன்று எதனால் உருவாகும்னா, நம்முடைய செய்முறை பிழையால் உருவாகிறோம், வருவதற்கு வாய்ப்புண்டு. இன்னொன்று நம்முடைய எதிர்ப்பாளர்களாக வரும், அதுவும் வருவதற்கு வாய்ப்புண்டு. இன்னொன்று திடீர்னு ஏற்படும், நாம் எதிர்பாராமல் ஏற்படும். இப்படி வந்தாலும் நாம் அதிலிருந்து நாம் தளர்ந்து விடக்கூடாது, தளர்ந்துடாமல் இருக்கணும். அதுக்கு பேர் தான் உள்குதல். நான் கடந்த முறை சொன்னேன், உள்குதல் தளர்தல் என்று சொல்லிட்டு, இல்லைங்களா. இப்போ இந்த வினைப்பாட்டை எண்ணுதல், திட்டமிடுதல், அந்த திட்டமிடுதலில் ஒரு கூறு, இதை பற்றி சிந்தித்தல் வேண்டும். நமக்கு தீங்கு எவ்வாறெல்லாம் ஏற்படும், இடர்பாடு எவ்வாறு ஏற்படும், அந்த இடர்பாடை எவ்வாறு களையலாம் என்பதை பற்றி சிந்தித்தல் முறை தான் இந்த ஊறு ஊறுவல். ஊறு ஊறுவல் தான் ஊறு ஒராள். நீங்கள் அடுத்த குரலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த கிழமையில் அந்த அடுத்த குரலை நான் விரிவாக சொல்கிறேன். அதுவும் மிக அருமையான ஒரு குரல். என்ன அந்த குரல், ரொம்ப அருமையான குரல். கடை கொட்க செய்தக்க தான்மை இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடலில் சிந்தித்து திட்டமிட்டு போதில்லை, இல்லைங்களா. திட்டமிடலில் மிக ஒரு ஒரு நாட்டை உருவாக்குதலும் சரி, ஒரு இனத்தை உருவாக்குதலும் சரி, மாந்தன் என்பவன் அவன் எண்ணி பார்த்து கொண்டு போகிற பொழுது அவன் மிக கட்டாயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பொறுப்புணர்ச்சி அவனுக்கு ஒன்று உண்டு. என்னென்னா, நம்ம இனத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு தனி மாந்தனை பொறுத்த வரைக்கும், ஒரு காரியத்தை நாம் கொண்டு செல்கிற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற ஊரை பற்றி, அந்த ஊரில் சொன்னலைங்களா, அந்த ஊரில் ஒரு வகையான ஊறு அவனுடைய பகைவரால் ஏற்படுவது, பகையால் ஏற்படுகின்ற ஊறு. அந்த பகை ஒரு மாந்தனுக்கும் சரி அல்லது ஒரு இனத்துக்கும் சரி மூன்று வகையாக இருக்கும். இதை நான் இன்றைக்கு நான் விளக்கில் கோடிட்டு மட்டும் நான் காட்டுகின்றேன். அடுத்த கிழமை வருகின்ற பொழுது நான் இதை நான் விரிவாக விளக்குவேன். நான் கோடிட்டு மட்டும் காட்டுறேன். இந்த பகை வந்து ஒரு மாந்தனுக்கு எத்தனை வகையாக இருக்கும், மூன்று வகையாக இருக்கும். ஒரு பகை நேர்பகை, அந்த நேர்பகையை புறப்பகை என்பார்கள். இன்னொரு பகை என்ன பகை, அகப்பகை. இன்னொரு பகை என்ன பகை, உட்பகை. இந்த மூன்று பகையாலும் நம் இனம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் ஆழ்த்தப்பட்டிருக்கின்றது. அந்த இனம் அழிந்து கொண்டு வருகின்றது. அதை எதிர்நிற்க முடியாது, தாங்க முடியாதனால, அதை எதிர்த்து போராட முடியாத நிலைகளுக்கு நம்ம இனம் சிக்குண்டு கிடக்கிறது. இந்த மூன்று முகாமையான பகைகள்,
நேர்பகையை கூட நாம் வென்றிடலாம். ஏன்னா புறப்பகை கண்ணுக்கு தெரிகிற பகை. இதை வள்ளுவர் சொல்கிறார், வாழ்போல் பகைவரை அஞ்சற்க. அதை பற்றி கவலைப்படாது, உனக்கு கண்ணுக்கு தெரியுது அந்த பகை என்னன்னு தெரியும். ஆனால் கேள்போல் பகைவை அது உன் கண்ணுக்கு தெரியாது, அது உன் கூடவே நிற்கும். அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு அது உனக்கு தெரியாது, அது எதனால் வரும் அதெல்லாம் அங்கே சொல்கிறார் இல்லைங்களா. பிறகு உட்பகை உட்பூசல் அதை பற்றி ஒரு அதிகாரமே பயன்படுத்துகின்றார். இந்த மூன்று நாளும் பகையர். எதனால் இந்த பகை வருகிறது, இந்த பகை எதனால் உருவாகும்? ஒன்று, நாம் செய்கிற வினை அதற்கு பிடிக்காது. அந்த வினையால் ஒரு கால் நாம் ஒரு வெளிப்பாட்டுக்கு வந்துடுவோம், நாம் சிறப்புக்குரியாக மாறுவோம். ஒரு கால் நம்முடைய வளர்ச்சி என்பது அதனுடைய தாழ்ச்சியாக போயிடலாம், அந்த பகையினுடைய தாழ்ச்சியாக போயிடலாம். நம்முடைய வளர்ச்சி என்பது அந்த பகைக்கு வீழ்ச்சியாக போயிடலாம். எனவே நம்மை வளரவிடக்கூடாது என்று அந்த பகை எண்ணும். எனவே பகை இருக்கின்ற ஒரு சூழலில் எப்படி காரியத்தை ஆற்றுவது, எப்படி காரியத்தை அந்த வினையை நாம் ஆற்றுவது என்பது அதனுடைய விளக்கம். இந்த விளக்கத்தை நான் அடுத்த கிழமை வருகின்ற பொழுது விரிவாக சொல்கின்றேன். ஓரளவு உங்களுக்கு இந்த முதல் இந்த இரண்டாவது குறளுடைய விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனுடைய ஒட்டுமொத்தமான ஒரு பொதுவான சுருக்கமான கருத்து என்னன்னு சொன்னால், நாம் வினையை சிந்தித்து திட்டமிட்டு நாம் மேற்கொண்டு ஒரு இலக்கு வைத்து, ஒரு உயர்ந்த இலக்கு வைத்து, அது தனிநல வினையாக இருந்தாலும் சரி, ஒரு குமுக வினையாக இருந்தாலும் சரி, அது தனிநல வினையாக இருந்தாலும் சரி, ஒரு பொதுநல வினையாக இருந்தாலும் சரி, நாம் உயர்ந்த இலக்கு வைத்து தூய நல்ல வினைகளை நன்மை பயக்கின்ற காரியங்களை செயல்பாடுகளை கொண்டு இட்டு செல்கிற பொழுது அதனால் பல்வேறு இடையூறுகள் அந்த வினையை செயல்படா வண்ணம் இடையூறுகளாக இடைநிறுத்துகின்ற இடையூறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வினை இடையூறுகள் ஒன்று நாம் சிந்திக்கின்ற முறையால் ஏற்பட்ட ஊறுகளாக இருக்கலாம் இல்லைங்களா, அல்லது நம்முடைய பகையால் ஏற்பட்ட ஊராக இருக்கலாம். இவற்றை நாம் களைந்தெறிய வேண்டும். இரண்டாவது, அப்படி நாம் எதிர்பாராத வண்ணம் ஒன்று இந்த ரெண்டு வகையானோ இன்னும் எதிர்பாராத வண்ணம் ஒரு ஊராக வந்து அமையும். அப்படியே அந்த ஊர் நம்மை வந்து அலைக்கழிக்கின்ற ஒரு சூழலில் தடுக்கின்ற ஒரு நிலையில் நாம் நிலை கலங்கி விடக்கூடாது. உள உறுதியோடு திட்பத்தோடு அதை எதிர்கொண்டு கடைசி வரை அந்த உறுதியாக இருந்து அந்த வினையை ஆற்றி முடித்தல் வேண்டும். அதுவே மிகப்பெரிய வெற்றி. அதற்கு மனத்திற்பம் மிகப்பெரிய துணையாக இருக்கும் என்று முன் குரலில் சொல்லிட்டார். இதுதான் இதை ஆராய்ந்து அறிந்த மிகச்சிறந்த சான்றோர்கள் பெருமக்கள் முன்பதாகவே வகுத்து வச்சிருக்கிறாங்க. இப்படித்தான் கொண்டு போகணுன்னு கோட்பாடாக கொள்கையாக பெருமக்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அதனால தான் என்ன சொல்கிறாரு, ஆராய்ந்தவர் ஆராய்ந்தவர் கோல்னு அந்த அந்த குரலில் முடிக்கிறார். கோல்னா என்ன, ஆராய்ந்தவர் கோல். ஆராய்ந்தவர் கோல்னா கோல்னா கொள்கை, கோல்னா கோட்பாடு, ஒரு தியோரி. நம்ம தியோரி தியோரின்னு சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா, வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சு சொன்னது தியோரி. இது நம்மவங்க உருவாக்கின கோல். அடைக்கோள்னா அடைவது, அடைவதற்கான கோட்பாடு இல்லைங்களா. அந்த அடைவதற்கான அதை கொண்டு போய் நம்ம நிறைவாக அடைஞ்சு விட என்பதற்காக வகுத்து வைத்திருக்கிற கோட்பாடு, அதைத்தான் ஒரு கோல். அந்த கோலை யார் சொன்னாங்க சொல்கிறாரு, சாதாரண எளிய ஆட்கள் சொல்லலை, மிக நுணுகி ஆராய்ந்து பார்த்தவர் சொல்லியிருக்கிறாங்க. அதான் அந்த இடத்துல அந்த குரலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக அவர் சொல்லிய செய்தி, ஊர் ஒராள் உற்றப்பின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்ப ஆய்ந்தவர் கோல். ஆறுன்னா வழி, இதுதான் அவங்க சொன்ன வழி, அவங்க கோட்பாடு. ஆராய்ந்தவங்க வகுத்து வைத்த கோட்பாட்டினுடைய வழி ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, ஊறு நேரா வண்ணம் நம்ம காரியத்தை செய்யணும். அப்படியே நேர்ந்தால் அந்த காரியத்தை அந்த நிலையில் நாம் தளர்ந்து விடக்கூடாது, உறுதியோடு செயல்படுத்த வேண்டும் சரிங்களா. அடுத்த கிழமை அடுத்த குரலுக்கான விரிவிளக்கத்தை நாம் பார்ப்போம். இன்னும் நான் முக்கியமாக ரெண்டு மூணு செய்திகளை சொல்ல நினச்சேன், இதை அடுத்த கிழமை நான் சொல்லுகின்றேன் சரிங்களா. அடுத்த கிழமை நான் சொல்ல வேண்டிய செய்தி என்ன, ஒன்றாவது நீங்கள் மறந்தாலும் நான் கேளுங்க, தமிழண்ணா யார், திராவிடண்ணா யார், இந்தியண்ணா யார், இது எப்படி உருவாக்கியது, எந்த அடிப்பில், இது இதனுடைய மூலம் என்ன, இப்பொழுது என்ன பொருள் இது கருத்தில் கொள்ளப்படுகிறது, இது நமக்கு ஆகுமா ஆகாதா என்பதை பற்றி நான் அடுத்த கிழமையில் நான் விளக்க விரும்புகின்றேன். தயவுசெய்து எனக்கு நினைவுறுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சரி, அனைவருக்கும் நன்றி வணக்கம்.